நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள். நாடகப்பிரியா வழங்கும் காதுல பூ கதை வசனம் ஜி கே, டைரக்ஷன் எஸ் வி சேகர் சுந்தர். நாடகப்பிரியா வழங்கும் காதுல பூ. ஆண்டவா, எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. அப்பா, அடேய் மார்க்கண்டையா, என்னடா எமன் வேஷம்? ஆபீஸ்ல சத்யவான் சாவித்ரி டிராமா, அதுல எனக்கு எமன் வேஷம். இந்த காஸ்டியூமர் மாணிக்கமும் கோபியும் மினிமம் ரெண்டு நாள் வாடகை கொடுக்கணும்னாங்க, எதுக்கு வாடகை வேஸ்ட் பண்ணுன்னு ட்ரெஸ் வழி வந்துட்டேன். அடேய், இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லாவே இருக்குடா. ஆபீஸ்ல கூட எல்லாரும் சொன்னாங்க, எம்மப்பா எம்மவண்டா நீன்னாங்க. என்னங்க என்ன சாவித்ரி, ஆபீஸ்ல உங்க ஆக்டிங்க பார்த்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்களா? என்ன இப்படி கேட்ட? நாலு சின்ன பொண்கள் என் கிட்ட வந்து. நாலு சின்ன பொண்களா? அட்ரஸ் இருக்கா? அந்த தடப்பத்தை எடுங்க. ஐயோ, என்ன விட்டுடு. ஐயோ, என்ன எப்படி தலதரிக்க ஓறார் பாரு. அவர்கிட்ட போய் தடப்பம் அப்படி இப்படின்னு சொல்லிருக்க கூடாது. அந்த தடப்பம் அவருக்கு இல்ல, உங்களுக்கு தான். ஐயோ, இல்ல, திருஷ்டி சுத்தி போடுறதுக்காக. அப்படியே நீங்க முதல்ல அந்த மேக்கப்ப கலச்சிருங்க. எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எப்படி இருக்கும்? நீங்க பசியா இருப்பீங்களேன்னு பால் பாயசம் பண்ணிருக்கேன். பக்குவமா இருக்கும், பருக்கிடுங்க. பானாவுக்கு பானா. ஏன்னா நான் தமிழ் வாத்தியர் பொண்ணு இல்லையா? அப்படியா? அப்படின்னாக்க நான் உள்ள போய் குளிச்சுட்டு அப்படியே குடியோட சி தடியோட வரேன். நான் போயிட்டு வரேன். பீமகேது, என்ன தூமகேது? இந்த மானிடன் நம்மை கண்டு சிறிதும் பயப்படவில்லையே, அது ஏன்? மடையா, நாம் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டோம். நம் தலைவர் சொன்ன அட்ரஸ் இதுதான். இப்போது நம்மை அவனுக்கு காட்டிக்கொள்வோம். ரெடி, ஒன் டூ த்ரீ. யாரியா நீங்க? அட பாவிகளா நீங்களா? ஏயா, நான் மேக்கப்போட வந்து எங்க பாட்டு அப்ரிசியேஷன் வாங்கலாம் தான், நீங்க போய் உங்க வீட்டுல காமிங்க. போங்க போங்க போங்க. என்ன என்ன கொம்போடு சிரிப்பு! இந்த கொம்போட பஸ்ல ஏறி வந்தியா? லக்கேஜ் கேட்டிருப்பானே உனக்கு. நாங்கள் உன் உயிரை எடுக்க வந்திருக்கிறோம். என் உயிரை? அதான் ரிகர்சல்ல பத்து நாள் எடுத்தீங்களே, பத்தாதா? ரிகர்சலா? என்ன உளறுகின்றாய்? என்ன விளறுகின்றாய்? இங்க தூய தமிழ்ல பேசு. அங்க டிராமால என்னடானா, யமனை பார்த்து இன்னும் நைனா சௌக்கியமான்றனியே. டிராமாவா? என்ன உளறுகிறாய்? நாங்கள் உண்மையான கிங்கரர்கள், யமலோகத்தில் இருந்து வருகிறோம். நல்ல டயலாக் பேசுறீங்க, அடுத்த டிராமால பெரிய ரோல் தரேன். கிளம்புங்கப்பா. தூமகேது, இவனு என்ன பேச்சு? பாச கயிறை வீசு. என்னையாது பாச கயிறு? யாரியா நீங்க? நாங்கள் தான் உண்மையான கிங்கரர்கள். ஐயோ, இங்க எதுக்கே வந்திருக்கீங்க? எங்க அப்பா கூட வீட்டுல இல்லையா? அவர் வந்தோன்னு அவரை கூட்டு போயிடுங்க, என்ன விட்டுருங்கயா. எனக்கு இன்னும் 24 வயசு கூட ஆலையா? ஒரு இந்திய நீ சராசரி வயதே 21 தான். நீ 3 வருடம் அதிகமாக இருந்து விட்டாய். வா! வா மானிட அற்ப பதரே, வா. யோ, பதர் கிதர்னா பல்ல உடைச்சிடுவேன், ஜாக்கிரத. அற்ப பதர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மேல் லோகத்தில் வம்ச பரம்பரையாக மானிடர்களை அப்படித்தான் அழைக்கிறோம். மேல் லோகமா? ஆமாம். ஐயோ, நான் எதுக்கு எங்கே வந்திருக்கேன்? உன் ஆயுட்காலம் முடிந்து விட்டது, அதனால தான் கொண்டு வந்தோம். ஐயோ, நான் செத்து போயிட்டேனா? பரவாயில்ல, இன்னொரு 2 மினிட்ஸ் பூலகம் அனுப்பு, ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அதற்கு இங்கே வசதி இருக்கிறது. கடலூர் பூதலிங்கம் தரக்காரு, அவரை பார்த்து பழையர்னு ஒரு அறை கொடுத்துட்டு வந்துடுறேன். யார் அவர்? கடலூர் பூதலிங்கம் பெரிய ஜோசியரா? நேத்தி தான் என்னோட ஜாதகத்தை பார்த்து, தம்பி உனக்கு ஆயுசு கட்டி 100 ரூபா வாங்கினார், ஒரே அறை பேயரை கொடுத்துட்டு வந்துடுறேன். அவர் ஆயுசு முடிந்து நேற்றே அவர் இங்க வந்து விட்டார். ஓ, நம்ம பணத்துல தான் அவருக்கு பாலா? ஆமா, நான் சொர்க்கத்துக்கு போனோமா நரகத்துக்கு போனோமா? சொர்க்கம் நரகம் இரண்டுமே இங்குதான் இருக்கிறது. ஓ, இது உங்க உலக சுப்ரீம் கோர்ட் மாதிரி? ஏன், ஜட்ஜ் எல்லாம் அடிக்கடி மாத்திருவீங்களா? நாங்கள் தண்டனை அளிப்போம். இதோ வலது பக்கம் சொர்க்கம், இடது பக்கம் நரகம். ஐயோ, இரண்டுமே எங்கள் ஆளிகைக்குட்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு மேலே ஒரு பெரிய மேலதிகாரி இருக்கிறார், அவர்தான் இந்திரன். இந்திரனா? உங்களுக்கு எல்லாம் பவர்ஃபுல் ஆபீசர். ஆமா. அப்படின்னா சிவன் பிரம்மா உங்களுக்கு எல்லாம் பவர் கிடையாதா? எல்லோருக்கும் சக்தி இருக்கிறது, ஆனால் இந்திரனிடம் 40 லட்சம் தேவர்களின் ஓட்டுகள் இருக்கின்றனவே. ஓ, ஓட்டை வச்சுதான் இங்கேயும் ஆளுக்கு மரியாதையா? சைலன்ட், சைலன்ட், சைலன்ட். மண்ணிலே காலன் விண்ணிலே தேவன், காலத்தின் சூலன் ஞானத்தின் சீலன். அப்பா, பிரமாதமா இருக்க, இன்னும் இருக்கா? கண்டவர் விண்டிட விண்டவர் கண்டிட யம தருமராஜ், யம தர்மராஜ் பரா பரா.
யோ சூப்பரா இருக்கியா இன்னொரு வாட்டி சொல்லு பார்க்கலாம் யோ நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இருயா தினம் இத ஒரு வாட்டி சொல்றதுக்குள்ள உயிரே போகுது உனக்கே வா டியூட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா ஒரு பையனும் வர மாட்டேங்கறான் ஐயோ இந்த எம்ம தர்மன் வேற ஒரு அடி விட்டு போனாலும் சரி அங்கேயே நின்னுக்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறார் தப்பி தவறி மாத்தி சொல்லிட்டா இன்னும் ரெண்டு கொம்பு முளைக்கட்டும்னு சபிக்கிறார் இருக்குற கொம்பாலே ஒண்ணும் பண்ண முடியல உனக்கு உடம்போட கொம்பு பெருசா இருக்கே பாரு இன்னும் அங்கேயே நிக்கிறாரு ஏதாவது ஒரு லைன் விட்டுப்ப ஆமா என்ன விட்டுட்டேன் மடையா இன்னொரு பராக் விட்டு விட்டாயே பராக் வாழ்க தர்மம் தர்மம் வாழ்க குட் மார்னிங் எமதர்மா ஹரே தும் கோன் ஹ என்ன கதை ஹிந்தில பேசுறாரு ஹிந்தி மட்டுமா உலகத்தில் உள்ள அத்துணை மொழிகள் விளக்க தெரியும் சப்போஸ் சைனாவிலிருந்து ஒருவன் இங்கு அழைத்து வந்து விட்டால் நான் அவரிடம் என்ன மொழியில் பேச முடியும் முக்காவாசி தூமகேது இது நானே சொல்றேன் நானே நிறைய சினிமால நான் பாத்திருக்கேன் நான் சொல்லுதாம் சத்தியம் சத்தியத்தை தவிர வேற எதுவும் இல்லை இது யமன் மேல் ஆணை இல்ல அவருக்கு மேல எருமை மேல் ஆணை இந்த உயிர் தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு அவளுடைய கடைசி காலம் வரைக்கும் சோறு போடாமல் கஷ்டப்படுத்தியது ஓ பெத்த தாய்க்கு நான் சோறு போலியா விளையாடுறியா எனக்கு தாயே கிடையாதுப்பா உனக்கு தாயே கிடையாதா நீ என்ன டெஸ்ட் டியூப் பேபியா ஓ இந்த பெத்த உடனே என்னோட தாய் சின்ன வயசுல செத்துட்டாங்க பா கொடுத்து வைத்தவள் உன் தாய் உன் முகம் பார்க்கும்படியாகவா இருக்கின்றது என்ன கூறினாய் உன் தாய் சிறு வயதிலேயே இறந்து விட்டாளா எனக்கு சிறு வயதா இருக்கும் என் தாய்க்கு பெரு வயது அப்ப செத்துட்டாங்கன்னு நீதானே சென்னையில் பழைய மாம்பலத்தில் எல்லையம்மன் கோவில் வீதியில் 41 நம்பர் வீட்டில் வசித்தாய் சென்னை கரெக்ட் பழைய மாம்பலம் கரெக்ட் எல்லையம்மன் கோவில் வீதி கரெக்ட் 41 பழசா புதுசா அது என்ன பழசா புதுசா அதாங்க இப்ப மெட்ராஸ் கார்பரேஷன்ல எங்க யாரையுமே கேட்காத அவங்க எல்லாம் எங்க வீட்டு நம்பரை மாத்திட்டு போட்டாங்க எங்க வீட்டுக்கு பழைய நம்பர் வந்து 16/A/B-2AB-XY2 அதுக்கு புது நம்பர் 41 பழைய நம்பர் 41 நிறுத்து இல்லங்க புது நம்பர் 110/B-2 இப்பெல்லாம் பார் இல்லாத வீடே கிடையாது மெட்ராஸ்ல ஐயோ இந்த புது நம்பர் கொடுத்த விஷயம் இதுவரைக்கும் என் காது கேட்டவில்லையே உனக்கு பெரிய யானை காது உடனே எட்டிடும் போய் நண்பனே நான் கொண்டு வர சொன்னது உன்னை அல்ல பழைய நம்பர் 41 இல் இருக்கும் மணிகண்டனை கொண்டு வர சொன்னேன் குழப்பம் நேர்ந்து விட்டது மன்னித்து விடு நண்பா பள்ளேர்னு ஒரு அற விட்ட எப்படி தெரியுமா இருக்கும் ஏன் ஒரு தப்பா பண்ணிருக்க ரெண்டு தப்பியா பழைய 41க்கு பதிலா புது 41 மணிகண்டனுக்கு பதிலா மார்க்கண்டேயன் என்னமோ மெட்ராஸ்ல இருந்து தஞ்சாவூருக்கு மாத்தி அம்சம் மாதிரி பேசுறிய உலகத்தையே மாத்திட்டியா சித்திரகுப்தா பிரபு என்ன சிறு குழப்பம் சிறு குழப்பம் இல்லைங்க பெரும் குழப்பங்க என் உயிரியே மாத்தி எட்டுனுட்டாங்க இவன் என்ன யமதர்மன் ஆட்சியில் தர்மம் தவறுகின்றதாங்க தலைக்கு மேல கத்தி கத்தி இறங்குது கத்தி இறங்குது இது வேறு ஒரு பயபுறுத்தல் எனக்கு பிரபு என்ன இது தாங்கள் என்ன ஆக்காலியில் அமர்வதோ சித்திரகுப்தா உனக்கு தெரியாதா யமதர்மன் தர்மம் தவறினால் மேலே கட்டிருக்கும் கத்தி என் தலைமேல் வந்து விடும் என்று ஆம் உனக்கு வேண்டுமென்றால் நீ சென்று அங்கு உட்கார் என்னையா விளையாடுறீங்க இங்க ஒருத்த கஷ்டப்பட்டு இருக்கேன் அதை கவனிக்காம ஆளாளுக்கு நாற்காலி சண்டை போடுறீங்க அமைதி அமைதி என்ன செய்யலாம் சித்திரகுப்தா திடீர் என்று கேட்டால் என்ன செய்வதென்றே எனக்கு புரியவில்லையே மகாபிரபு என்ன பீமகேது என்ன சமாச்சாரம் பரமசிவன் ரவுண்ட்ஸ்க்கு வருகிறார் ஐயோ பரமசிவன் ரவுண்ட்ஸ்க்கு வருகிறாரா நேரம் கெட்ட நேரத்தில் அவன் பரமசிவன் இங்கு ரவுண்ட்ஸ்க்கு வருவது வழக்கமாகி விட்டது ஐயோ சித்திரகுப்தா உன் தவறு தெரிந்தால் அவ்வளவுதான் நான் தொலைந்தேன் என் செய்வேன் யாரு பரமசிவன் அவர்தான் உங்க டிபார்ட்மெண்ட் சீஃப் வரட்டும் அவர் கையில நான் வத்தி வைக்கிறேன் மஸ்டர் ரோல ஊழல் வரட்டும் பை எலெக்ஷன் வருது பார் வேண்டாம் அப்படி ஒன்றும் செய்து விடாதே உன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தி சற்று இறங்கி ஆடிக்கொண்டிருக்கிறதே அது ஏன் வாருங்கள் நீலகண்டரே அது ஏனோ எனக்கு தெரியவில்லை சிறிது காலமாகவே அந்த கத்தி அங்கு ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றது நான் நினைக்கிறேன் மேலே கட்டப்பட்டிருக்கும் கயிறு நைந்து விட்டது போலும் அது போகட்டும் இங்கு ஏதோ துர்நாற்றம் வீசுகிறதே அது எப்படி துர்நாற்றமா இருக்காதே ஆமாம் இந்த மானுடன் இப்பொழுதுதான் பூலோகத்திலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கின்றான் நான் நினைக்கிறேன் இவன் பட்டை எடுத்து விட்டு இங்கு வந்திருக்கிறான் ஐயோ யமதர்மா உனது பேச்சின் போக்கே சரியில்லை பட்டை அடிப்பது அதர்மமா அல்ல நீரில்லா நெற்றி பாழ் என்ற பழமொழியை நீ மறந்தனையா
எனக்கு விருப்பமான திருநீற்று பட்டையை நெற்றியில் அணிந்து கொள்வது எந்த வகையில் அதர்மம்? அபச்சாரம் அபச்சாரம். சுவாமி, நான் உங்களுக்கு பிடித்தமான திருநீற்று பட்டையை கூறவில்லை ஐயா. இது பட்டை சாராயம், அதாவது பேட்டரி செல்களை எல்லாம் ஊற வைத்து ஒரு வாரம் கழித்து அதில் எட்டா பட்டைகளை விட்டு நன்றாக காய்ச்சி கொதி வந்ததும் எலுமிச்சம்பழ சாற்றினை பிழிந்து. யூ மீன் கண்ட்ரி லிக்கர்? யா யாவா. என்னமோ ரெண்டு பேரும் ஸ்டெல்லா மெரிஸ்ல படிச்ச மாதிரி பேசிக்கலாங்களே. ஓகே கேரி ஆன். சித்ரகுப்தா, அண்ணாமலை வாசா, அரோகரா, அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கின்றதா? நாம் நம்முடைய டிபார்ட்மெண்டில் குறை ஏதும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இன்டர்னல் ஆடிட்டிங் வரலாம். உத்தரவு சுவாமி. இதோ இப்போது வந்திருக்கிற இந்த உயிர் கூட என்ட்ரி ரெக்கார்டில் பதிவாகி இருக்கிறது. என் லெட்ஜரில் குறித்துக் கொள்கின்றேன். யமதர்மா. சுவாமி, நான் சென்று வருகிறேன். வாருங்கள். தர்மம் குலையாமல் பார்த்துக்கொள். பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனாலும் இந்த அதர்ம வாடைதான். நான் நினைக்கிறேங்க, இந்த அதர்ம வாடே அவரோட புலித்தோல்ல இருந்து வருது நினைக்கிறேன். மானுடனே சிவாபராதம் செய்யாதே. ஓ, அப்புறம் உமாச்சி கண்ண குத்திருமா? சித்ரகுப்தா, பிரபு தவறுதலாக எடுத்து வந்த இந்த மானிட உயிர் பூலோகத்தை கழிப்பு விடலாம். மன்னிக்க வேண்டும் மகா பிரபு, இவனை பூலோகத்திற்கு அனுப்ப இயலாது. ஏன்? இவன் இறந்த அன்று ஞாயிற்றுக்கிழமை, ரேசுக்கு நேரமாகிவிட்டது என்பதற்காக இவன் தந்தை இவன் உடலை உடனே எரித்து விட்டார். என் உடம்பு எரிச்சிட்டாங்களா? அதான் வரவழிலாம் சூடா இருந்தது. ஐயோ கண்ணே சாவித்ரி, நான் உடம்பு இல்லாத என்னம்மா பண்ண முடியும்? நான் மட்டும் மேலோகத்துல இருக்கேன், நீ மட்டும் பூலோகத்துல இருக்கேயோ? நான் விடமாட்டேன். எங்க எங்க நெற்றி கண், எங்க லெட்ஜர் புக்கு, பரமசிவன் எங்க? அமைதி 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 காப்பாய் சித்ரகுப்தா. பிரபு என்ன செய்யலாம்? எனக்கு மாத்திர நீதி கிடைக்கல, அவ்வளவுதான், நடிய பயணம் புறப்பட்டுருவேன். கவலைப்படாது, என்னதான் செய்வது இப்போது? சற்று அவகாசம் கொடுங்கள் சுவாமி, ஏதேனும் வழி தெரிகிறதா என்று பார்ப்போம். சரி மார்க்கண்டையா, எனக்கு சிறிது காலம் அவகாசம் கொடுப்பாய். அதுவரையில் எவலோகத்திலே இருக்கலாம், தடை ஒன்றுமில்லை. பிறகு நன்றாக யோசனை செய்து உனக்கு ஒரு நல் வழி செய்கிறேன், கவலை வேண்டாம். அதெல்லாம் முடியாதையா? என்னோட காதலி சாவித்ரியோட சாயங்காலம் சினிமா போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு தயவு செஞ்சு அனுப்பிச்சிரு. சினிமா பார்ப்பதுதான் உனது பிரச்சனையோ? அதான் தொழிலே. கவலை வேண்டாம், என்னிடம் உள்ள வீடியோ டேப் ரெக்கார்டரில் கவர்ச்சி கண்ணு ஜெயமாலினி நடித்த சொர்க்கத்தில் திறப்பு விழா காட்டுகிறேன். மார்க்கண்டையா, குட் மார்னிங். குட் மார்னிங். இரவு நன்றாக தூங்கினாயா? சரியான தூக்கமே இல்லைங்க, நரக வேதனைங்க. ஏன்? ஒரு கொசு கூட கடிக்கலீங்க. கொசு கடிக்கல என்றால் உனக்கு தூக்கம் வராதா? நான் மெட்ராஸ்ல பழைய மாம்பழத்திலிருந்து வரேன். அந்த கொசுக்கடி இல்லாட்டா அந்த அட்மாஸ்பியரே சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்க. சரி, கொசுக்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன். கடிக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. இரவு விருந்து உண்டாயா? விருந்தெல்லாம் கொடுத்தாங்க, நல்லாதான் இருந்தது. அந்த ஃபிங்கர் சிப்ஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா? கொடுத்திருப்பார்களே. கொடுத்தாங்க, ஆனா அது மோதரத்தோட இருந்தது. கேட்டா தேவரோட ஃபிங்கர்ங்கறாங்க. இந்திராதி தேவர்கள் எங்களது எதிரிகள் அப்பா, தவறு எங்கள் ஆளுக்கு உட்பட்டால் வறுத்து விடுவோம். நல்லா தான் வறுக்கறீங்க, உப்பு தான் கொஞ்சம் குறைச்சலா போட்டிருக்கீங்க. யோ சித்ரகுப்தா, நீ தானே இந்த நரகத்துக்கெல்லாம் இன்சார்ஜ். ரொம்ப பிரமாதமா இருக்கியா? ஒரு சின்ன விஷயம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு கேபரே கூட இல்லையா? கேபரே என்றால் என்ன? கேபரே தெரியாதா? தெரியாது. குனி கால கட்டியா சொல்றேன். இதான் அரசியல் நிலைமை எப்படி இருக்கிறது? ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்லீங்க. இங்க இருக்கிற ஒருத்தன் வந்து, டாய் நீ அங்க வந்தா நான் உன்ன கீசுருவேன்பா. அங்க இருக்கிற, டாய் நீ இங்க வந்தா நான் உன்ன கீசுருவேன்பா. கீசுவது என்றால்? கீசுவதுன்னா சும்மா உதார விடுறது. உதாரா? உதாரனா பீலா. பீலாவா? பீலான்னா டகுலு. மேற்பட்டவர்கள் போதா குறைக்கு உன்னை போன்று உலகத்தில் ஒரு உயிர்களும் சோமபானத்தை விரும்பி குடிக்கின்றன இங்கு. ஆமா, உங்களுக்கு தண்ணி பத்தலனா? கடத்தல் செய்கிறோம். இந்த லோகத்திலிருந்து கடத்தல் செய்கிறோம். எப்படி? கிளிகள் மூலமாக. சித்ரகுப்தா, பிரபு பூலோகத்திலிருந்து உயிர்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விசாரணை நேரம், விசாரணை துவக்குவாய். உத்தரவு. நான் இன்று அரசு தரப்பு வக்கீல். ஓகே. எம்எல்ஏ வேதாச்சலம், எம்எல்ஏ வேதாச்சலம், எம்எல்ஏ வேதாச்சலம், புல் ஸ்டாப். கொஞ்சம் டீசென்டா வாயா, இதென்ன அசெம்பிளியா? சொல்லு, நான் சொல்வதெல்லாம் சத்தியம், சத்தியத்தை தவிர வேற எதுவும் இல்லை. நான் தமிழன், சத்தியம் என்பது வடமொழி சொல், தமிழில் தான் பேசுவேன். தமிழ் என் பேச்சு, தமிழ் என் மூச்சு. தமிழ் என் மேய்ச்சு. ஆமா, மூச்சு நின்றுதான் இங்க வந்திருக்க. சரி சரி, தமிழ்லயே சொல்லு. பிராமிஸாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஓ, பிராமிஸ் இப்ப தமிழ் ஆயிடுச்சா? மானுடனே
உனது தொழில் என்ன? எம்எல்ஏ. ஓ, அதையே தொழிலாகிட்டியா? எம்எல்ஏ என்றால் என்ன? எல்லாரும் கவனிங்க, சொல்லுவார் பாருங்க. எம்எல்ஏ என்றால் சொல்லு சொல்லு. எம்எல்ஏ என்றால் சொல்லுங்க. அது எம்எல்ஏ தான். நான் சேரும் போதே எம்எல்ஏவாக தான் சேர்ந்தேன். என்னயா அது, எல்கேஜி யுகேஜியா ப்ரமோஷன் கொடுக்கிறதுக்கு? மாறுடனே, நீ எம்எல்ஏ ஆவதற்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தாய்? பால் வியாபாரம். மார்க்கண்டையா, என்னங்க உங்கள் உலகத்தில் எம்எல்ஏ ஆவதற்கு முன்னால் பால் வியாபாரம் செய்துதான் ஆக வேண்டுமா? பால் வியாபாரம் இல்லைங்க, பொட்டு புண்ணாக்கு விற்கலாம், பூந்தடப்பம் விற்கலாம், சாராயம் விற்கலாம், சைக்கிள் கடை வைக்கலாம். ஆனா செருப்பு கடை வச்சா நேர டைரக்டா உள்ள போயிடலாங்க. ஆனா முக்கியமான விஷயம், கண்டிப்பான குவாலிபிகேஷன், முக்காவாசி படிச்சிருக்க கூடாது. சரி, ஒரு படிப்பு என்ன? பிஏ கெமிஸ்ட்ரி. யோ, பி கெமிஸ்ட்ரி. விளையாடுறிய, நீ என்ன கல்வி மந்திரியா இருந்தியா? அஞ்சாம் கிளாஸ் தமிழ் மீடியம். ஏன், பிரெஞ்சு எடுத்துக்க வேண்டியதானே? சரி, நீ எந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏ? என்னங்க எசைகடான ஒரு கேள்வி கேக்குறீங்க? அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னு டெய்லி அவர் சம்சாரத்தை கேட்டு தான் தெரிஞ்சுப்பாரு. யோ, நீ எந்த சம்சாரத்தோட இருக்க? சாரி, எந்த கட்சியில இருக்க? டைரி இருக்கா? அது கட்சிக்கா சம்சாரத்துக்கா? கட்சிக்கு தாங்க, சம்சாரத்துக்கு பெரிய டைரி. தலைவர் அவர்களே, அண்ணே உங்களதான். நான் எந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ என்று கேட்டீர்கள். ஆம். 1988 ஜனவரி 1 ஜனதா, 3 பாரதிய ஜனதா, 5 காங்கிரசிற்கு வந்தேன். ஓ, பிப்ரவரி 7 திமுக. ஓ, 12 அதிமுக. மார்ச் 20 தமுமு. ஏப்ரல் 25 தத்தா தித்தி விட்டேன்னு சொல்லியா. மே 15 மறுபடி திமுக. அன்று மாலையே அதிமுக ஜா, பிறகு அதிமுக நா, மறுநாள் காலை அதிமுக ஜே. போதும் மானிடனை நிறுத்துவாய், எனக்கே தலையை சுற்றி கொண்டு வருகிறது. உங்களுக்கு இங்கே இப்படி இருக்குது, கீழ அங்க எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் சரித்திரம் படைத்தவர்கள், பரந்த நோக்குடையவர்கள், சாதி சமய வேறுபாடு இல்லாதவர்கள். சாதி சமய வேறுபாடு இல்லாதவர்களா? ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? வேதாசல கோனார். கோனார் உரை நூல் நீர்தான் எழுதுவதோ? அந்த கோனார் அன்றே போனார், இந்த கோனார் எம்எல்ஏ ஆனார். யோ, விபாரியா தெரு பேர் மாதிரி ஜாதி பேர்லாம் இருக்கவே கூடாது. அதனால எல்லாம் மொட்டையா இருக்கணும். யாராவது கேட்டா வெறும் வேதாசலம் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? சித்திரகுப்தா பிரபு, இவரது பாவ புண்ணியங்களை கூறுவாய். பிரபு, இவர் மீது பாவம் எதுவுமே இல்லை, எல்லாம் புண்ணியம் தான் இருக்கிறது. சித்திரகுப்தா, லெஜர் பாரியா மாத்தி கீத்தி படிக்க போற? அப்படி என்ன உனக்கு ஒரு சந்தேகம்? என்னங்க அது, அரசியல்வாதி எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு, பாவமே இல்லைன்னா எப்படிங்க அது? சரி, புண்ணியங்களையாவது கூறுவாய். இவர் தேர்தல் காலத்தில் மக்களிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார். அப்படியா? அப்படி ஒரு அபூர்வமான எம்எல்ஏ வாணி. மானுடனே, மெத்த மகிழ்ச்சி கொண்டேன். நீ வலப்பக்கம் இருக்கும் சொர்க்க பாதையில் சென்று ஒளி விழும் நட்சத்திரமாக திகழ்வாய். போ. நன்றே. இந்தாங்க 50 வச்சுங்க. சும்மா இரியா, அப்படி இப்படி லஞ்சம் கொடுக்கற புத்தி ஒன்ன விட்டு போலியே. அப்படியே லஞ்சம் கொடுத்தாலும் நேரடியா அவர்கிட்ட கொடுக்கறது. இந்த மந்திரி இருக்காரு பத்தியா, சித்திரகுப்தன், அவர்கிட்ட கொடு, அவர் எல்லாருக்கும் டிஸ்பேஸ் பண்ணுவாரு. ஓ, அப்படி என்னையா இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டாரு. நான் எம்எல்ஏ ஆனால்? நீயா? இல்ல, அவர். ஓ, ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள ஒரு ஆளுக்கு வேலை வாங்கி தருவேன் அப்படி என்று வாக்குறுதி அளித்து அதை நிறைவேற்றி இருக்கிறாரு பிரபு. இது புண்ணியம் இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஆளுக்கு. இந்த ஆளு வேலை வாங்கி கொடுத்த குடும்பம் எல்லாம் தெரியுமா? அவர் அக்கா புள்ள, அண்ணன் புள்ள, மாமா புள்ள, மச்சாம் புள்ள, ஊர்ல முக்காவாசி பேர் இவர் குடும்பம். அப்படியே இல்லாட்டாலும் ஆக்கிக்கிறாரு. உறவே இல்லாத ஒரே ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. நாங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இப்ப என்னடான்னு பார்த்தா, அந்த பொண்ணு 3 அண்ணனுக்கு 4 செட்டப். செட்டப் என்றால் என்ன? அது செட்டப் என்றால் உருவாய். இல்ல, நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. கூறு. உங்களுக்கும் ஊர்வசிங்க இருக்கு. அதான். சரி சரி சரி, அது எல்லா லெவல்லயும் இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்ன்றீங்க? சித்திரகுப்தா, பிரபாகரன் கூறுவது சரிதான். இந்த எம்எல்ஏ தண்டிக்கப்பட வேண்டியவன். இவனை எண்ணெய் கொப்பரை கிழித்து செல்லுங்கள். எண்ணெய் கொப்பரை. ஓயா, எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு இவங்களுக்கு. ஜாரதி ஜால்ரா, டைரக்டர் ஜாரதி ஜால்ரா, ஜாரதி ஜால்ரா. மானுடனே, உனது தொழில் என்ன? ப்ரொடியூசர், கேமராமேன், ஸ்டில் போட்டோகிராஃபர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் அண்ட் ஆக்டர். டைம் கிடைக்கும் போது அடுத்து உங்க படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் இப்பங்க. 5 ₹10, 5 ₹10. சும்மாரியா, அதான் உனக்கு மெயின் தொழில். சரி, சிறுபாத்துறைக்கு வருவதற்கு முன்னால் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? விவசாயங்க. விவசாயமா? விவசாயத்துறையிலிருந்து எப்படி சிறுபாத்துறைக்கு நுழைந்தாய்? அது ஒரு பெரிய கதைங்க. சுருக்குமா சொல்லியா? இது 1 கேசட் தான். ஒரு நாள் கலப்பை எடுத்துக்கிட்டு நிலத்துல ஆழமா உழுதுகிட்டே இருந்தேங்க. ஐயா, திடீர்னு கலப்பில ஏதோ ஒன்று சிக்கிக்குச்சு. சிக்கிக்குச்சா? ஆமாங்க, மாட்டிக்குச்சு, பூந்துக்குச்சு, நொஞ்சிக்குச்சு, ஏதோ ஒன்று. என்னன்னு எடுத்து பார்த்தேன், பிலிம் ரோலு. கலவுலகமே என்ன தமிழ் படத்துக்கு வா வா என்ன அழைக்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு குதிச்சுட்டேன். என்ன செய்தாய்? குதிச்சுட்டாரு, கப்புன்னு பூந்துட்டாரு, டமாலு நொஞ்சிக்கினாரு. இவருக்கு தமிழே தெரியாது, படா பேஜாரியா. அது சரி, சினிமா துறைக்கும் விவசாயத்துறைக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது?
ரெண்டுமே ஃபீல்டுங்க. ஆ கரெக்ட்ங்க, ரெண்டுமே ஃபீல்டுங்க. அங்க கலப்பியை பிடிக்கிறான், இங்க கிளாப் கட்டையை பிடிக்கிறான். அங்க விதையை செலக்ட் பண்றான், இங்க கதையை செலக்ட் பண்றான். அங்க யூரியா கலையறாங்க, இங்க ஏரியா கலையறாங்க. அங்க பம்பு செட் போட்டு தண்ணி அடிக்கிறாங்க, இங்க ரூம் போட்டு தண்ணி அடிக்கிறாங்க. அங்க ஆழ உழறாங்க, இங்க தம்பி அதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். சித்ரகுப்தா, இவன் நன்றாக உழைத்து முன்னுக்கு வந்திருக்கிறான். இப்படி ஒன்பது விரல் தான் இருக்கும் அண்ணனுக்கு. இவரது பாப புண்ணியங்களை பற்றி கூறுவாய். இவர் மீது பாவம் எதுவுமே இல்லை, எல்லாம் புண்ணியம் தான் இருக்கிறது. எல்லாம் புண்ணியம் தான் இருக்குது. முதல்ல உன்னை தூக்கி எண்ணெய் கோப்பரில் போடணும். யோ, சரியா படி, அட்ரஸ் கிட்ரஸ் மாத்தி படிக்க போற. இவர் தமது பல பாட்டுகள் மூலமாக உலக மக்களை நல்வழிப்படுத்திருக்கிறார் பிரபு. பாட்டா என்ன அது? இந்த ஆளுக்கு வசனமே எழுத வராது, பாட்டு எப்படி எழுதுவான்? கத்துக்குட்டிக்கெல்லாம் என் தத்துவ பாடல் புரியாதுங்க. கத்துக்குட்டி, நீ தத்துவ பாடல் எழுதுவாயா? எங்கே எனை குறித்து ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்தி ஒரு பாடல் பாடு பார்க்கலாம். அவர்களே, தங்களை நான் அழைக்கவில்லை அம்மா, இது வேறு காட்சி. தாயே, தாங்கள் செல்லலாம், நீ பாடு. அவங்க சீன் மாதிரி வந்துட்டாங்க, நீ பாடுப்பா. ரத்தத்தின் நிறமோ சிவப்பு, ஆஹா, பாலின் நிறமோ வெளுப்பு, ஓஹோ, கடல் நீர் என்றும் கரிக்கும், சக்கரையோ என்றென்றும் இனிக்கும். சும்மாரியா, உன்ன மாதிரி ஜால்ராவனால தான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கெட்டு போறாங்க தெரியுமா? இதுதான் ஆண்டவனின் படைப்பு. நாங்க என்ன அடுத்து வீட்டுக்காரன் படைச்சான்னு சொன்னோமா? இதுதான் எழுதிய பாடலோ? கேவலமான பாட்டுங்க. இதை போல பாடல்களை நானே எழுதுவேன். நான் நாலு கம்பெனி சொல்றேன், நீங்க போய் எழுதிட்டு வாங்க. சித்ரகுப்தா, பிரபு, இந்த ஒரு பாடலுக்காக இவன் நடிக்கப்பட வேண்டியவன். இவனை இழுத்துக் கொண்டு போய் எண்ணெய் கொப்பரில் நன்றாக வறுத்து கண்டதோடு வாக்கியதும் கொண்டு வாருங்கள். கடித்து தின்று விடுகிறேன், அழிக்கப்பட வேண்டியவன் இவன். கொப்பரையிலிருந்து எண்ணெய், எண்ணெயிலிருந்து கொப்பரை, ஆமா, தேங்காயிலிருந்து சட்னி, இப்படி எல்லாம் பாட்டை என்ன உருப்படவே மாட்டீங்கடா நீங்க. மார்க்கண்டையா, என்னங்க உங்கள் உலகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் எண்ணெய் கொப்பர் என்றால் பயப்படாமல் செல்கின்றார்களே, அது ஏனப்பா? அது ஒண்ணும் இல்லைங்க, நாங்க எண்ணெயை பார்த்தே பல வருஷம் ஆச்சுங்க. இந்த பாமாயில் கேள்விப்பட்டதோடு சரி, அதான் தீபாவளிக்கு எண்ணெய்னு பேப்பர்ல எழுதி தலையில தேய்ச்சிக்கிறோம். அதான் எண்ணெய் கொப்பரைன்னா எவ்வளவு வேணா குதிக்கிறேன்னு சொல்றாங்க. பிரபு, என்ன இது? இவன் கூறுகிறான் என்பதற்காக எல்லோரையும் நரகத்திற்கே அனுப்புகிறீர்கள்? கேவலம் மானிடன் பேச்சுக்கு மதிப்பு தருவதா? ஓ சீனா கோனா, என்னையா கேவலம்? இந்த மானிடனை பத்தி உனக்கு தெரியாது. இன்னைக்கு கவனி, மேல் லோகத்துல அண்டர் கிரவுண்ட் வேலை நடக்குதுயா, கீழ் லோகத்துல இருந்து இந்த மேல் லோகத்துக்கு கொண்டு வந்தது தப்புன்னு இன்னைக்கு சாயங்காலம் சர்வ கட்சி மீட்டிங் இருக்கு, அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுறாங்க. மச்சி, நீ காலி மச்சி இன்னைக்கு. சித்ரகுப்தா, பிரபு, என்ன கூறிவிட்டு செல்கிறான் பார்த்தாயா? இந்த மச்சி, நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன். சர்வ கட்சி மீட்டிங் சர்வேஸ்வரன் காதில் விழுந்தால் நம் கதி என்ன? நம் கதி என்று கூறாதீர்கள் மகாபிரபு, உங்கள் கதி என்ன என்று எண்ணி பாருங்கள். எல்லாம் எனக்கு தெரியும் அப்பா. அண்ணன் போனால் திண்ணை காலியாகும் என்று காத்திருக்கிறாய் நீ. மாற்றி எடுத்துக்கொண்டு வந்து விட்டாய், நான் இங்கு மாற்றிக்கொண்டு தவிக்கிறேன். ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே, ஆண்டவன் தரிசனமே அடியார் நாராயண நாராயண. வாருங்கள் நாரதரே, கலகப்பிரிய நாரதா, இங்கு எந்த கலகத்திற்காக வழிதேட வந்தீரோ? இல்லை யமதேவா, உன் கலங்கத்தை போக்க வழிதேட வந்திருக்கிறேன். மார்க்கண்டையின் உன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுகிறானமே. ஆம், அவரிடம் விரல் இருக்கிறது ஆட்டுகிறான். ஐயோ, அதற்குள் உமக்கு தெரிந்து விட்டதா? அவ்வளவுதான், நான் செத்தேன். என்ன, எல்லோர் சாவுக்கும் காரணமா இருக்கும், நீ சாவதா? இப்பொழுதெல்லாம் மார்க்கண்டே என்ற பெயரை கேட்டாலே உனக்கு அலர்ஜியாக இருக்குமே. போதும் நாரதரே, கிண்டல் செய்யாதீர்கள் அவரை. ஏற்கனவே அவர் நொந்து போயிருக்கிறார், பிறகு அவர் அழுதே விடுவார். சர்வகட்சி மீட்டிங் சர்வேஸ்வரன் காதில் விழுவதற்குள் இந்த மார்க்கண்டேயனை பூலோகத்திற்கு திருப்பி அனுப்பிவிடேன். நான் என்னவோ அவரை அனுப்ப மாட்டேன் என்றா அடம்பிடித்துக் கொண்டிருக்கின்றேன்? முனிவரே, இந்த மார்க்கண்டேயன் எனக்கே எவனாக வந்து வைத்து விடுவான் போல் இருக்கிறது. என்னதான் செய்யட்டும் நான்? ஆக்கும் கடவுளான பிரம்மாவுடைய நிலைமை கூறி மார்க்கண்டேயனை போலவே ஒரு உடலை படைக்க செய்வோம், அதனுள் உயிரை செலுத்தி பூலோகம் அனுப்பிவிடலாமே. செய்யலாம் சித்ரகுப்தா, ஆனால் நான்முக கடவுள் பிரம்மதேவர் இப்போது இங்கு இல்லையே. அவர் ஏதோ யாகம் செய்கிறேன் என்றல்லவா லாங் லீவ் எடுத்துக் கொண்டு சென்று விட்டார். படைப்பை கூட இங்கு அவருடைய உதவியாளன் யார் அவன்? வஜ்ரகும்பன். அவன் தானே கவனித்துக் கொள்கின்றான். வஜ்ரகும்பன ஆக்டிங் பிரமாகவே இருக்கிறான். ஆம் சுவாமி. பிறகு என்ன, கவலையை விடு யமதேவா. வஜ்ரகும்பன் ஒரு மாதிரி பெருவழி, அன்பளிப்பு என்றாலே போதும், இப்படித்தான் அசடு வழிவான். அப்படியா சித்ரகுப்தா, உடனடியாக எங்கிருந்தாலும் அந்த வஜ்ரகும்பனை இங்கு வரவழைப்பாய். வஜ்ரகும்பா வ.
வாழ்க தர்மம். தர்மம் வாழ்க. காலதேவனுக்கு என் காலை வணக்கங்கள். வா வஜ்ரகம்பா வா, எனக்கு உன் இடத்தில் ஒரு சிறு உதவி தேவைப்படுகிறது. என்னால் உதவியா? சொன்னார்கள், இந்த அன்பளிப்பு பெற்றுக்கொள். வஜ்ரகம்பா, எனக்கு உடனடியாக டூப்ளிகேட்டாக ஒரு மானிட உடல் தேவை. மானிட உடலா? அதில் சில டிஃபிகல்டிஸ் இருக்கின்றன பிரபு. வாட் டிஃபிகல்டிஸ் யூ ஹாவ்? பிரம்மதேவன் லீவில் போகின்ற பொழுது எலும்புகளை எண்ணி வைத்து விட்டு போயிருக்கிறார். அதை மீறி நான் ஏதாவது செய்தால் என் எலும்புகளை முறித்து விடுவார். மேலும் என்னுடைய கோடவனில் நான் படைக்கப் போகின்ற உயிர்களுக்காக உயிர்களும் எலும்புகளும் இருக்கின்றன. ஆ, ஒன்று வேண்டுமானால் நான் அட்ஜஸ்ட் செய்யலாம். அது என்ன? சதைகள், த ஃப்ளஷ். அது மட்டும் எப்படி சாத்தியமாகும்? சாதாரணமாக பிரம்மனுடைய உத்தரவுப்படி 10 பவுண்டு 8 பவுண்டுக்கு குழந்தைகளை படைக்க வேண்டும். நான் ஒட்டுமொத்தமாக 5.5 பவுண்டுக்கு படைத்து விடுவேன். 4.5 பவுண்டு மிச்சம்தானே. மூக்கு சற்று பெரிதாக இருக்க வேண்டுமானால் சற்றே வழித்தெடுத்து விடுவேன். நீ வஜ்ரகம்பன் இல்லையப்பா, வழிக்கும் கும்பன். மேலும் தேவையாக இருந்தால் சிபி சக்கரவர்த்தி இங்குதானே இருக்கிறார். அவரிடத்திலே சொன்னால் தொடையை வெட்டி சதையை கொடுத்து விடுகிறார். உயிரோ உங்களிடத்தில் இருக்கிறது. ஆமாம் வஜ்ரகம்பா, இந்த மூளைக்கு என்ன செய்வது? அவன் எங்கு பிறக்கப் போகிறான்? ஏன், இந்தியாவில் தான். பிறகு என்ன, மூளையே தேவையில்லை. வஜ்ரகம்பா, இந்தியர்களுக்கு எல்லோரையும் விட அதிகமான மூளை இருக்கிறது. ஆனால் உபயோகித்தால் எங்கே பழுதாகி விடுமோ என்று அவர்கள் அதை உபயோகிப்பதில்லை. பிறகு என்னதான் உனக்கு தேவை? எலும்புகள். அதற்கு அவனுடைய அஸ்தி கிடைத்தால் கூட போதும். சித்ரகுப்தா பிரபு, மார்க்கண்டேயனது அஸ்திக்கு நாம் எங்கு செல்வது இப்போது? மார்க்கண்டேயனது அஸ்தியை கங்கையில் கற்க ஏற்பாடுகள் செய்து அவர்கள் வீட்டு சாஸ்திரிகள் வசம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதை எடுத்து வர செய்து விடலாமே. இத்தனை நேரம் அதை கங்கையில் கரைத்திருந்தால் என் செய்வாய்? இல்லை யமதேவா, இன்னும் 2 பேர் சாக கிடக்கிறார்கள். எல்லோர் அஸ்தியும் ஒரே செலவில் கரைத்து விடலாம் என்று ஐயர் காத்திருக்கிறார். அப்படியா? சித்ரகுப்தா, உடனடியாக நமது கிங்கரர்களை உலோகம் அனுப்பி மார்க்கண்டேயனது அஸ்தி கலசத்தை இங்கு எடுத்து வர ஆவண செய். உத்தரவு. சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம். சாஸ்திரிகளே. ஆமா சாவித்ரி. அவர் இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. ஆமாமா, நம்ம மார்க்கண்டேயன் செத்து போயிட்டான். நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு. பால் பாயசம் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி பால் ஊத்தும்படியே ஆயிடுச்சு. தெரியுமா, பானாவுக்கு பானா. நீ தமிழாத்தியார் பொண்ணாச்சே, என்ன பண்றது? பாவி இப்படி அகாலமா மண்டையை போட்டான். மாமா, அவர் செத்துட்டாருன்னு இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க. சரி, சாகல, அமரனாயிட்டான். அவர் சாக மாட்டாரு. இன்னும் மனசுல ஆரோக்கியமா இருந்துட்டு தான் இருக்காரு. இந்த இன்கிரிமெண்ட் டானிக் சாப்பிடு, இன்னும் ஆரோக்கியமா வளருவான். அவர் எப்படி மாமா சாவார்? அவர் தான் மார்க்கண்டேயனாச்சே. என்னவாமா, மனசை தேத்திக்கோ, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்கணும். நம்ம அத்து பையன் இன்னைக்கு விளையாடுறான். யாரு? ரவி சாஸ்திரி. சரி, அது வரைக்கும் நானும் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். யாரோடமா? ஓ, நம்ம மார்க்கண்டேயன் கூடவா? நானும் விசாரிச்சேன்னு சொல்லுமா. சரி. சாந்தாகாரம் தூமகேது. என்ன பீமகேது? இந்த பெண் நமது மார்க்கண்டேயனின் மனைவியா? இல்லை இல்லை, இவள் ஆ என்றால் என்ன? ஓ, காதலியா? அது சரி, இவள் ஏன் ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாள்? மடையா, இது சோக காட்சி அல்லவா? சோக இசை வந்த பிறகு பேசுவாள். மார்க்கண்டேன், மன்னிச்சிருங்க, மறக்க முடியல. மனமாற்றத்துக்காக மதுரையில இருக்கிற மாமா வீட்டுக்கு போறேன். ஏன், கும்பகோணத்துல இருக்கிற அத்தை வீட்டுக்கு போறதானே நீங்க கேக்கலாம். ஆனா மார்க்கண்டேன், மன்னிச்சிருங்க, மறக்க முடியல. இது எல்லாத்துக்கும் மேட்சா வருது மதுரை தான், அதனாலதான் அங்க போறேன். நான் வரேன். தூமகேது. என்ன பூமகேது? இதுதான் நமது மார்க்கண்டேனின் அஸ்தி கலசம். எடுத்துக்கொள். எப்படி தெரிந்து கொண்டாய்? மடையா, நீ கிங்கரனாகவே இருந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாய். அவள் மார்க்கண்டேயனின் அஸ்தி கலசத்துக்கு மாலை மாட்டாவள், மற்றவர் கலசத்துக்கா மாலை மாட்டுவாள்? மாடையா, எப்படி மானாவுக்கு மானா? மார்க்கண்டையா, இப்பொழுது உன் உடலை முன்னை போலவே படைத்து விட்டோம். மகிழ்ச்சி தானே உனக்கு? என்ன மகிழ்ச்சி? அஸ்தி கலசத்தை கொண்டு வந்து 4 நாள் கழிச்சு பாடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி இவ்வளவு டிலே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உனது உறுப்புகள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்று பார்த்துக்கொள். சித்ரகுப்தா, என்ன நீ வர வர ரொம்ப அதிகமா பேசுற? அப்படி சொல்லவில்லை. என்ன, முன்பிருந்தார் போல் உன் உடல் இருக்கின்றதா பார்த்துக்கொள் என்று கூறினேன். எல்லாம் கீழே போய் வீட்டுல ரகசியமா பாத்துக்கிறேன். நான் கிளம்பட்டுமா? எங்க அப்பா இருக்காரு, அவருக்கு மேல பாசம் ரொம்ப ஜாஸ்தி. என்ன காணும் தேடிட்டு இங்கேயே வந்தாலும் வந்துருவாரு, அவ்வளவு பாசம் அவருக்கு. மார்க்கண்டேயா வந்துட்டாரு பாத்தியா? ஆ அப்பா, நீ எப்படி இங்க வந்த? என்னமோ ஆசைப்பட்டு வந்த மாதிரி கேக்குறீடா.
ஆயுசு முடிஞ்சு போச்சு, எழுதிட்டு வந்துட்டாங்க. ஓ, நீ செத்து போயிட்டியா? சரி, வீட்டு சாவி கொடு, நான் திரும்பி போனோம். என்னது, திரும்பி போகணுமா? விளையாடுறியா? ஆமாம்பா, என்னை மாற்றி எடுணுன்ட்டாங்க. பழைய 41, புது 41, கன்ஃபியூஷன். அதான் அப்படியா? சாவி கொடு. சித்ரகுப்தா, நான் கூட பழைய 41 தான். வரட்டுமா? பெரியவரே, உண்மையை நாங்கள் சரியாகத்தான் கொண்டு வந்திருக்கின்றோம். சபாஷ். இங்கு உமது பையனார் ஏற்பட்ட கன்ஃபியூஷனுக்கு பிறகு மேல்லோகத்தில் போட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட் ஒன்றை ஏற்படுத்தி விட்டோம். இங்கு எல்லோரு போட்டோ உள்ளன. Therefore, no mistakes hereafter. ஓ, அப்படி ஆயிடுச்சா? சரி சரி, வீட்டு சாவி கொடுறேன், கிளம்புறேன். எதுக்கு வீட்டு சாவி? கீழே போய் நம்ம வீட்டை திறந்து எய்த்த வீட்டுல இருக்க சாவித்திரியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறேன். நான் வீட்டை வித்துட்டேன். வீட்டை வித்துட்டியா? என்ன விளையாடுறியா நீ? ஆமாண்டா, வீட்டை வித்து ரேஸ் ஆடிட்டேன். அது மட்டுமா, உன்னோட பிஎஃப், கிராஜுவேட்டி எல்லாமே வந்தது. எல்லாத்தையும் குதிரைக்காலே கட்டிட்டேன். என்ன உளறி நீ? நான் இன்னும் செத்து போய் 4 கூட ஆகல, அதுக்குள்ள இந்தியால பிஎஃப் செட்டில் ஆயிடுமா? என்னது, நீ செத்து போய் 4 ஆகுதா? நீ செத்து போய் 4 ஆகுது. மார்க்கண்டேயா, இங்கு 1 என்பது பூலோகத்தில் 1 என்று கணக்கு. ஆவதரே, நீ வேற இன்னும் ஸ்லோவா பேசாதையா? அப்புறம் 100 ஆயிடப்போது. பரவாயில்ல, அப்படியும் சாவித்திரி என்னோட வயசுல சின்னவதான். எப்படி நான் சாவித்திரியை கல்யாணம் பண்ணிட்டு வாடகை வீட்டிலேயே சந்தோஷமா இருக்கேன்? அதுவும் முடியாது. ஏன், அவளையும் வித்துட்டியா? இல்லடா, நீ செத்து போன உடனே அவ மனசு மாதிரி மதுரைக்கு போயிட்டா. மதுரைக்கு போயிட்டாளா? யோ, நான் விடமாட்டேன், விடமாட்டேன். எங்க நெற்றி கண், எங்க லெட்ஜர் புக் சொல்லுங்க. மார்க்கண்டேயா, நீ சென்று உன் தகப்பனுக்கு அவனை கொதிக்க வைக்க போகும் என்னை குப்பரையும் அவன் நகக்கண்ணில் ஏற்றப்போகும் ஊசியின் அளவையும் காற்று. உனக்கு நான் நல்ல வழி செய்கிறேன். என்னது, என் ஃபேமிலி டாக்டரை விட பெரிய ஊசி போடுறவர் எவன்டா இருக்காங்க? அவர் என்ன, இங்கே வந்துட்டார் தெரியல? பேசாதப்போ. நாரதரே, உம்மை நம்பி தான் போகிறேன். நீங்கள் மட்டும் எனக்கு ஒரு வழி செய்யலை. கைலாசம், சதாசிவம், கமிஷன். என்ன நாரதரே, யமதர்மருக்கு சோதனைக்கு மேல் சோதனை காலமா? என்னதான் செய்வேன் நான் இப்போது? யமதேவா, பிரம்மதேவன் ஒரே உருவம் போல் 7 உருவம் படைக்கிறார் என்பது உனக்கு தெரியுமல்லவா? ஆம், உலகத்திலே ஒவ்வொருவரை போலவும் 7 பேர்கள் உள்ளார்கள் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தானே. பூலோகத்தில் இக்கருத்தனை வைத்து SP முத்துராமன் கூட ஒரு திரைப்படம் தயாரித்துள்ளாரே. காற்றினிலே வரும் கீதம். கரெக்ட். மார்க்கண்டேயனை போல் உள்ள மற்ற 6 பேர்கள் விதியை பற்றி சித்ரகுப்தா உனக்கு தெரியுமே, நீ கூறு. தூமகேது, வால்யூம் 2, ஃபோலியோ 18, என்ட்ரி 200. பிரபு, அந்த 6 பேரில் 3 பேர் ஏற்கனவே இறந்து விட்டனர். அப்படியா? மீதி இருப்பவர்களில் ஒருவன் ஷியாங் குவாங் என்பவன் சீனாவில் இருக்கிறான். சீனாவா? வேண்டாம். சரணாயகன் என்பவன் இலங்கையில் இருக்கிறான். இலங்கையா? வேண்டவே வேண்டாம். மற்றொருவன் இந்தியா, மதுரை, பெயர் கண்ணப்பன். அவன் மதுரை என்னும் ஊரில் மேற்காவணி மூலவீதியில் 81 நம்பர் வீட்டில் இருக்கிறான். பழசா புதுசா? புதியதுதான். அவரது விதியிலே கூறுவாய். பிரபு, நாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். சித்ரகுப்தா, ஒன்று அவன் விதியை கூறு, இல்லாவிட்டால் லட்சணம் என்னிடம் கொடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். நாரதரே, நாளை அவன் ஏதோ வேலை நிமித்தமாக மதுரையிலிருந்து சென்னை செல்ல இருக்கிறான். வழியில் விராலிமலை அருகே அவன் பயணம் செய்ய போகும் பஸ் கவிழப் போகிறது. அந்த பஸ் விபத்தில் கண்ணப்பன் நசுங்கி கூழாகி இறக்கப் போகின்றான். என்ன யமதேவா, இந்த மார்க்கண்டேயனை அந்த கண்ணப்பன் வீட்டில் விட்டுவிடு. சபாஷ், சரியான யோசனை. சித்ரகுப்தா, உடனடியாக மதுரை கண்ணப்ப விலாசத்தை மார்க்கண்டேயனிடத்தில் அளித்து மார்க்கண்டேயனை மதுரைக்கு அனுப்பி வைப்பான். அனுசையா, அனுசையா வந்துட்டேன் மாமா. கண்ணப்பன் ஊருக்கு போக ரெடி ஆயிட்டானாமா? ரெடி ஆயிட்டு இருக்காரு. நானும் ஊருக்கு வரேன்னு சொல்றேன், வேண்டாங்கிறாரு. என்னமா, அவன் என்ன மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறான்? காலேஜ் செமினாருக்கு போறாமா? அதுக்கு இல்ல மாமா, அவரோட அந்த லேடி ப்ரொஃபசர் மல்லிகாவும் போறா, அதனாலதான். அதுக்காக? உன்னை விட அழகா இருக்கிறவங்க யாரும் அவங்க கூட போக கூடாதா? போங்க மாமா, உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகம் தான். சரி சரி, அவன் ஊருக்கு போற துணியில எடுத்து பெட்டியில போய் நான் போய் குதிரை வண்டி கூட்டு வந்துடுறேன். சரி. அனுசியா, அனுசியா, ஏண்டி 2 துணிமணி எடுத்து பொட்டியில வைனா 2 துணி எடுத்து பீரோல வச்சுட்டு பாக்கி அத்தனை துணியும் பொட்டியில போட்டு அமைக்கிருக்கியே, நல்லாவா இருக்கு? பாக்கிறதுக்கு லாண்ட்ரிக்கார மாதிரி இருக்கும். அப்படின்னா இவ்வளவு டிரெஸ் வேண்டாமா? வளையாடுறியா? நான் என்ன குடுத்தனமா பண்ண போறேன்? பொட்டியில எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க. உனக்கு ஆனாலும் ரொம்ப ஞாபகம் வருது. போன வாட்டி என்ன பண்ண, பேஸ்ட் எடுத்து வைன, நீ ஷேவிங் கிரீம் எடுத்து வச்ச. உன்னை நம்பிட்டு நான் செமினார்ல பல்ல தேய்ச்சிட்டு வாயை திறந்தா வாய் பூரா நுர, சினிமாவில் வர ட்ரீம் சீன் மாதிரி பப்புள் பப்புளாக வருது. நான் எவ்வளோ நேரம் உடச்சி உடச்சி பேச முடியும்? நல்லா வார்க்கு ஒழுங்காக எடுத்து வச்சிருக்கல? வச்சிருக்கேங்க. ஐயோ, என்னடி இது, பேஸ்ட்னாக்க ஃபீடிங் பாட்டில் எடுத்து வச்சிருக்க? ஐயோ, குழந்தை வாயிலனா ஃபீடிங் பாட்டில் வச்சுட்டு வந்தேன். சரியா போய் பார், குழந்தை வாயில பேஸ்ட் வச்சிருக்க போற. அதுக்கு டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா டெய்லி 4 டியூப் வாங்கணும். அது வானா பரவாயில்ல. ஆனால் இத்தனை வயசு கழிச்சு நான் செமினாருக்கு கையில் ஃபீடிங் பாட்டிலோட போனால் என்னை பற்றி என்ன நினைப்பான்? நல்லாவா இருக்கு. ஐயோ, ஃபீடிங் பாட்டில பால், இந்தா இதை கொண்டு உள்ள வச்சுட்டு கொஞ்சம் டிகாஷ் விட்டு எடுத்துட்டு வா. போ. சரிங்க.
மார்க்கண்டேயன். வாம்மா சாவித்ரி வா. எங்க வந்த? நீங்க ஊருக்கு போறீங்களாமே, திரும்பி வரதுக்கு ரெண்டு நாள் ஆகுமாமே. உங்களை பார்க்காம நான் எப்படி ரெண்டு நாள் இருக்க போறேன்? எனக்கு தெரியும், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மார்க்கண்டேயன் தான். தப்பா நினைச்சுக்காதீங்க, மெட்ராஸ்ல எங்க வீட்டுக்கு எதிர்க்க மார்க்கண்டேயன் ஒருத்தர் இருந்தாரு. நானும் அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா காதலிச்சோம். ஒரு நாள் அவர் திடீர்னு செத்து போயிட்டாரு. நீங்களும் பாக்கிறதுக்கு அவர மாதிரியே இருக்கீங்களா? அதனால நானும் திடீர்னு பொட்டுனு போயிடணுமா? அப்படி இல்ல, அதனாலதான் உங்களை மார்க்கண்டேன்னு கூப்பிட்டு நான் என் மனசை தேத்திக்கிறேன். இதா வாருமா சாவித்ரி, நீ மனசை தேத்திக்கிறியோ உடம்ப தேத்திக்கிறேன்னு தெரியாது. என்னோட சம்சாரம் இருக்கிறாளே அனுசூயா, அவ சாதாரண பிராணி இல்ல, பயங்கரமான பிராணி, சந்தேக பிராணி. நாலு கால் இல்லையே ஒழிய மேல விழுந்து கடிச்சு பிராண்டிடுவா. நீ பாட்டுக்கு அவ இல்லாத நேரத்துல டெய்லி வீட்டுக்குள்ள வந்து மார்க்கண்டேயே மணிகண்டேயேங்காத. எனக்கும் அனாவசியமா மனசு சஞ்சலப்படுது இல்ல. போயிட்டு வா, அப்புறம் அவ இல்லாத போது வா. ஓ, எதுக்காக இப்படி விரட்டுறீங்க? நானும் மார்க்கண்டேனும் எப்படி எல்லாம் பழகினோம்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. சரி சரி சரி, ஐயோ அழுவாதமா அழுவாத. வயசு பொண்கள் கண் கலைஞனா என் மனச போட்டு அப்படியே பெசையுதுமா. கவலைப்படாத, நான் ஊருக்கு போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துருவேன். அதுக்கப்புறம் நீயும் மார்க்கண்டேனும் எப்படி எல்லாம் காதலிச்சீங்கன்னு தியரிட்டிக்கலா. வா அனுசியா, வா வா வா. என்ன இப்படி எலி வளைய பண்ற மாதிரி பல்ல நர நர நரன் கடிக்கிற? ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எது இந்த பொண்ணோட இப்படின்னு எழுச்சி நின்று பேசிட்டு இருக்கீங்களே, அது அது ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேருமே ஒரே கலர் புடவையா? இல்ல இது பார்டர் வேற, உன் பார்டர் வேற, அந்த பார்டர் வேற. அந்த பொண்ணுதான் பைத்தியம், அங்கிள் அங்கிள்னு உங்களையே சுத்தி சுத்தி வருது. நீங்களும் ஈன்னு எழுச்சி நின்று பேசிட்டு இருக்கீங்களே, எல்லாம் என் தலை விதி தலை விதி. ஐயா என்னடி இது, உனக்கு தலையில அடிச்சுட்டு அடிவே தெரியலையே. இப்படியா லேசா வட திட்டுற மாதிரி தட்டிப்பாங்க, தலையில அடிக்கணும் பட்டான்னு அடிச்சுக்க வேண்டாம். அதை விட்டுட்டு சரி சரி சரி, ஊருக்கு கிளம்பும் போது ஆளாளுக்கு கண்ணை கசக்கி நிக்காதீங்க, நல்லா இருக்கு இது. இப்ப எதுக்காக அழறீங்க பாருங்க, நான் அழறேனா? ஆமா, அவர் ஊருக்கு போறதுக்கு டிரஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் பாக்கணுமே. நீ என்னடி பாக்குறது? இது என்ன இந்த கலர் ஷர்ட் எல்லாம் அவர் போட மாட்டாரே, அவர் எடுத்துட்டு போக கூடாது. அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், உன் வேலையை பாத்துட்டு போ. உன் புருஷன்தான், உனக்கு மட்டும்தான். இது அவர் எடுத்துட்டு போக கூடாது. போவாரு, கூடாது, போவாரு, கூடாது. என்னோட வேட்டி சட்டை எல்லாத்தையும் கட்டி தர, எல்லாத்தையும் போட்டுக்கங்க. என்ன பெரிய ரோதனையா போச்சு உங்களோட? கண்ணப்பா வாங்க டேடி, வாங்க டேடி, வாங்க. குதிரை வண்டி ரெடிடா? ஆமா, என்ன ஊருக்கு போச்சு? ஜிபாலாம் கழிச்சு போட்டுட்டு இருக்க. எல்லாம் நான் பண்ண பாவம் டேடி, நான் பண்ண பாவம். என்ன எழவோ தெரியல, நான் போய் தொலைகிறேன். கண்ணப்பனுடைய விதி இன்றோடு முடிய போகிறது, நான் செத்து ஒழியிறேன். பஸ் விபத்தில் கண்ணப்பன் நசுங்கி கூழாகி இறக்க போகின்றான். என்னங்க இது, இப்படி அவசகனமா பேசுறீங்க? என்ன அனுசியா, உன் பொட்டு லேசா நகந்துக்குது. ஐயோ, நீங்க அப்படினா ஊருக்கு போக வேண்டாம். சீ, நான் வரேன். என்கிட்ட சொல்லிட்டு போவே இல்ல அங்கிள். சீ, நான் வரேன். எவ்வளவு அடிச்சீங்கற இந்த சீ அவருக்கு? பாத்து நிதானமா போயிட்டு வாங்க கண்ணப்பன் அங்கிள். ஏய், இப்படி வாடி. என்னடி அங்கிள், என்ன அங்கிள்? கண்ணப்பன் அங்கிள், இந்த பாரு அங்கிள்னு கூப்பிடாத. இப்படிதான் ஒண்ணும் தெரியாம அங்கிள்னு கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வருவீங்க, ஏமாந்தா ஒரு நாளைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிப்பீங்க. யாரு, கண்ணப்பன் அங்கிளியா? மறுபடியும் அங்கிள்னு கூப்பிடாத, வேணும்னா சித்தப்பான்னு கூப்பிட்டுக்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் கண்ணப்பனை காதலிக்கிறேனா? ஐயோ, இப்பொழுதான் இந்த பெண் நம்மை பார்த்து விட்டாள். சே, மார்க்கண்டேயா, மார்க்கண்டேயா. யோ, யாரியா இந்த பொண்ணு ஓடுது? இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. சரிதான், ஏன் இப்படி பெண் என்றால் அலைகிறாய்? ஏய் பிசாசே, நீ சொல்றியா? நான் உன்னை குயின் மேரிஸ் காலேஜ் வாசல இருந்து கூட்டி வரதுக்குள்ள என் பாடு பெரும்பாடா போச்சு தெரியுமா? பயங்கரமா லொல்லு பண்ற நீ. சரி சரி இருக்கட்டும். ஆமாம், இதுதான் இருக்க வேண்டிய கண்ணப்பனின் வீடு. ஓகே, இந்த வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீயே சமாளி. உங்களை விட மாட்டே, மரியாதையா சொல்லு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யோ, சொல்லு சொல்லு. மக்கேது, நாம மறைந்து கொள்வோம். 1 2 3 ஜூம். இது வேற 1 2 3 சொல்லி மேஜிக் மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு போயிராங்க. டேய், போயிட்டீங்களா? ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் அங்க வருவேன், அப்ப பேசிக்கிறேன்டா. கண்ணப்பன் வீடு, கண்ணப்பன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்றேன். சார், சார், சாரா. என்னடா இது, சொந்த வீட்டுல சார்னு கூப்பிடுற?
யாரு கண்ணப்பனோட அப்பாவா? அப்பா அப்பாவா? அப்பா இல்லையா? ஒண்ணு இல்ல அப்பா, டயர்ட் ஆகுது அப்பா அப்படி சொன்னேனா? அதான பார்த்தேன், வழக்கமா டாடின்னு தானே கூப்பிடுவ. அப்பா தானா? நல்ல வேலை மாமான்னு சொல்லாத போனேன். ஆமா இப்பதான் போன, இப்பவே வந்துட்டேன். இப்பதான் போனேன், இப்பவே வந்துட்டேன். என்னடா என்னமோ கேட்டா ஏதோ சொல்ற. என்னமோ கேட்டா என்னமோ சொல்லாம ஏதோ சொல்லாம எப்படி சொல்றது? இதுக்குதான் எதிர் வீட்டு பைத்தியத்தோட சேராதேன்னு சொன்னேன். ஓ, எதிர் வீட்லயும் ஒரு பைத்தியம் இருக்கா? அனுசையா, அனுசையா, யாரு யார் வந்திருக்காங்க பாரு? நீங்களா? நான் தான், நான் தான். என்னங்க இப்பதான் போனீங்க, இப்பவே வந்துட்டீங்க? ஆமா இப்பதான் போனேன், இப்பவே வந்துட்டேன். ஆமா, ஊருக்கு எடுத்துட்டு போன பெட்டி எங்க? பெட்டி காணும், அதான் சகுனம் சரியில்லைன்னு வந்துட்டேன். ஏண்டா குதிரை வண்டியில எல்லாம் போனேன், பெட்டி எப்படி காணாம போவோம்? குதிரை வண்டியில போனேன், அதே குதிரை வண்டியில போகும்போது குதிரை வண்டி குடைச்சாஞ்சு போச்சு, பொட்டி காணுமா உடனே சகுனம் சரியில்லையன்னு வந்துட்டேன். ஏண்டா கண்ணப்பா, ஊருக்கு போகும்போது வேட்டி ஜிபா போட்டு போனேன், இப்ப என்ன பேண்ட் பனியன் போட்டு வந்திருக்கிற? அது ஒண்ணு இல்ல, நான் இந்த குதிரை வண்டியில போனேன்னா குதிரை வண்டி குடைச்சாஞ்சுதா உடனே குதிரை மிரண்டு என் வேஷ்டியை தின்னுச்சு. ஒண்ணும் பயப்பட வேண்டாம், வேஷ்டி மாத்திரம்தான் தின்னுச்சு. நான் உடனே அந்த குதிரை வண்டிக்காரனுடைய பேண்டியும் பனியனையும் வாங்கி போட்டுட்டேன். பாத்தீங்களா, வரி வரியா இருக்காது, வரி குதிரை அது. நினைச்சேன் அந்த கழுத வந்தோடனே நினைச்சேன். கழுது இல்லம்மா, குதிரை ஒசரம் குறைச்சலா இருந்தது. இல்ல இப்படி ஏதாவது அபசகுனமா நடக்கும்னு. ஓ, அந்த கழுதியை பத்தி பேசுற, இந்த கழுதை யாருன்னு தெரியல, டக்கர் ஃபிகர் ஆகுது. மைல்டா செட்டப் பண்ணுவோமா? தங்கச்சி, தங்கச்சியா? இல்லையா, ஏக்கா அக்காவா? அக்கா இல்ல, சகோதரி. பாத்தீங்களா, பாத்தீங்களா? பாத்துட்டேன் டாடி மம்மி. ஐயோ, தாலி கட்டின பொண்டாட்டி உங்களுக்கு அம்மா ஆயிட்டேனா? தாலி கட்ட பொண்டாடி, தாலி கட்டி ரொம்ப நாள் ஆச்சா, மறந்து போச்சு. இல்ல லேசா ஞாபகம் இருக்கு. ஓஹோ, நீங்க சகோதரின்னு சொன்னது அந்த எழுத்து விட்டு பைத்தியத்தையா? ஆமாமா, எழுத்து விட்டு. ஆமா, அது யாரு எழுத்து விட்டு பைத்தியம்? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. அங்கிள் அங்கிள்ன்னு உங்களையே சுத்தி சுத்தி வருவாளே, தமிழ் வாத்தியார் பொண்ணு, பானாவுக்கு பானா, சாவித்ரி. ஓ, சாவித்ரி பானாவுக்கு பானா, அவ இங்கயா இருக்கா? ஆமா இருக்கா, பெட்ரூம்ல. வசதியா போச்சு. ஐ சாவி, நில்லுங்க. அவ வீட்டுக்கு போயிட்டா, இனிமே வரமாட்டா. ஐயோ, நீ வேறமா, அவன் ஏற்கனவே குதிரை வண்டி கொடை செஞ்சு குழம்பி போயிருக்கான், அவங்கிட்ட போய் சாவி போட்டுன்னு உள்ள போய் சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வா, போங்க. போடி போக, போப்பா. என்ன வாக்குற கண்ணப்பா, நீ காலேஜ் செமினாருக்கு போலனா? காலேஜ்ல ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. இல்ல பரவாயில்ல, நான் ஹெட்மாஸ்டர்ட்ட சொல்லிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்பா கண்ணப்பா. ஓ, நான் தான் அப்பாவா? டாய் கைதா. நான் அப்பாடா? ஓ, அப்ப நான் தாத்தாவா? இல்லடா, நான் அப்பா, நீ புள்ள. ஐயோ, சரி நீ வீட்டுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க, நான் பக்கத்துல ஜெயராம ஜோசியர் வீடு வரலாம் போய். யார் உண்மையான அப்பான்னு கேட்டு வரீங்களா? இல்லடா, கொஞ்சம் விபூதி மந்திரிச்சு வாங்கிட்டு வரேன். சரி போடா, போங்க, போ நைனா. ஐயா போங்கப்பா. என்னங்க, இந்தங்க காஃபி. வா வா, வாங்க வாங்க, காஃபி சாப்பிட்டுட்டு வீட்ல ரெஸ்டா இருங்க. சரி சரி, நான் பக்கத்துல இருக்கிற சிட்டுக்குருவி அம்மன் கோவிலுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துறேன். சிட்டுக்குருவி அம்மன் கோவிலா? அப்படியே அந்த காளிமுத்து விசாரிச்சதா சொல்லுமா? யாருங்க காளிமுத்து? அவர்தான் அந்த சிட்டுக்குருவி. இது கோவில் குருக்கள், நீ போனாக்க பிரசாதம் கொடுப்பார், லேகியம் தெம்பா இருக்கும். பாத்து போமா, திங்கள் செவ்வாய் தான் மதுரை, அப்புறம் புதன் வியாழன் பழனி போயிடுவார். எந்த வீட்ல எந்த பொண்டாட்டி காபி போட்டாலும் நல்லா இல்லையாப்பா. கனப்பன் அங்கிள், கனப்பன் அங்கிள், நான் எவ்வளவு சீக்கிரமா போது பாத்தீங்களா? அதுக்குள்ள ரெண்டு நாள் ஆயிடுச்சு. சாவித்ரி, நீயா? சாவித்ரி நல்லா இருக்கே. சாவித்ரி என்ன தெரியுதா? சாவித்ரி எப்படி இருக்க? சாவித்ரி ஹவ் ஆர் யூ? என்ன நீங்க, நாலு வருஷமா உங்க வீட்டு எதிர் வீட்டுல இருக்கேன், சாவித்ரின்னு புதுசா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்களா? சாவித்ரி என்ன தெரியல, நான் தான் உன்னோட எய்த்து வீட்டு பையன் மார்க்கண்டையன். அந்த பால் பாயசம் சாப்பிட முடியாம பரலோகம் போனேன்னு பானாவுக்கு போனா நான் தான். எதிர் வீடுன்னு ஒத்துக்கிறேன், ஆனா மார்க்கண்டே என்ன போய் சொல்லாதீங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, உங்க வைஃப் சந்தேகப்படுறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால அவங்க இல்லாத போது என்கிட்ட சிரிச்சு பேசுறீங்க. இங்க பாருங்க கண்ணப்பன் அங்கிள், அவங்க இருக்கும் போது ஒரு பேச்சு, இல்லாத போது ஒரு பேச்சு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது கண்ணப்பன் அங்கிள். கண்ணப்பன், 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 யார் இந்த மடையன் கண்ணப்பன்? சாவித்ரி என்ன தெரியலையாடி? தெரியலடா. டாவா? ஆமாண்டா. ஐயோ, ரெண்டு வாட்டி சொல்லிட்டே, நான் ஒரு தடவை தானே சொன்னேன். பின்ன என்ன, இவ்வளவு நாள் போன்னு வரட்டிட்டு இன்னைக்கு டியா? வா சாவித்ரி, நம்ம ரெண்டு பேரும் ஊரு விட்டு ஓடிடலாம். ஓடிடலாமா? ஓடினா ஓடியே இல்ல, கார்லயோ ரயிலையோ பஸ்லயோ சௌரி இப்படி போலாம். பூ துஷ்டனே, தூர போ. ஏ, தூனாவுக்கு தூனா? ஓ, அதுக்காக சொன்னிய? நீ சத்தியமா என்னோட மார்க்கண்டனே இல்ல. என் மார்க்கண்டேயன் கடமை கொண்டவர், கண்ணியம் கொண்டவர், கட்டுப்பாடு கொண்டவர். நெஞ்ச தொட்டுட்ட பா. கன்னி பெண்களிடம் கண்டபடி நடந்துக்க மாட்டார். கானாவுக்கு கானா. ஓ, அதுக்காக சொன்னிய? என்னங்க? ஐயோ, அந்த பொம்பளை வரா, நீ நாலு மணிக்கு வண்டி உருத்த போகலாம், வா, எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரமா சொல்றேன். ஐ பிட்டி யூ. என்னது, வண்டி உருத்த போகலாம்? அது ஒண்ணு இல்ல, நாலு மணிக்கு வண்டி உருத்த போகலத்துல போய் குளிச்சிட்டு சிட்டுக்குரிய அம்மன் லேகியம் சாப்பிட்டா. இல்ல, நீங்க எங்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க,
இது எங்கயோ தான் போய் முடிய போகுது. ஏத்து வீட்ல தான். என்னது? அது ஒண்ணு இல்லங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம். அந்த பைத்தியம் அங்கிள் அங்கிள்னு உங்களையே சுத்தி சுத்தி வருது. ஆமா ஆமா. என்னங்க? குழந்தை தூங்கிருப்பான். உள்ள வாங்க. குழந்தை தூங்கிருப்பான் உள்ள வாங்களா? ஐயோ என் கற்புக்கு பங்கம் வந்துரும் போல இருக்கேப்பா. மேல பார்த்தபோது கூட வள்ளுவர் சொன்னாரே மாற்றான் பண்ணுவி இச்சித்தல் பாவம்னு. என்னங்க? இந்த அவங்க பேர் ஆள் ஆரம்பிக்குமே அசோக்குமார் சி இந்த அம்ஜத்கான் இல்ல அனுசியா நீங்க குழந்தைய கட்டுப்படுத்துக்கங்க. நான் வந்து ஸ்கூல்ல போய் ஹெட்மாஸ்டர் கட்டுப்படுத்துக்கிறேன். என்னங்க இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க உள்ள வாங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாதியா? நான் என்ன அயர் சைக்கிளா? அட பாவி. அடே கண்ணப்பா கடமைய செய்ய தவறிட்டியடா. பிரபு 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 பிரகுப்தா என்ன பதட்டம்? மோசம் போய் விட்டோம் பிரபு. விஷயத்தை தெளிவாக கூறு. பீகாரில் கலவரம். அது தெரிந்த விஷயம்தான். பீகாரில் வெள்ளம் வறட்சி இப்பொழுது கலவரம் அவ்வளவுதானே? அது இல்லை பிரபு. சிறிது நாட்களாக டிரான்ஸ்போர்ட் பஸ்கள் ஸ்ட்ரைக் எதுவும் இல்லாமல் சுமூகமாக ஓடுகிறதே அது எப்படி என்று பீகார் அரசாங்கம் மாணவர்களையும் கண்டக்டர்களையும் அழைத்து ஒரு கலந்துரையாடல். You mean discussion? Yeah. Proceed. அதில் ஏற்பட்ட ஒரு சிறு குழப்பத்தில் ஒரு மாணவன் பஸ் கண்டக்டரை அடித்து விட அதற்காக ஆல் இந்தியா பஸ் கண்டக்டர்கள் முடிவு இல்லாத ஸ்ட்ரைக் ஆரம்பித்து விட்டார்கள். இன்டெஃபினிட் ஸ்ட்ரைக். ஆமாம். அதற்கும் நீ பதட்டப்படுவதற்கும் என்ன காரணம்? இருக்கிறது சுவாமி. கண்ணப்பன் பயணம் செய்திருந்த பஸ் மதுரை விட்டு கிளம்பவே இல்லை. ஐயோ ஐயோ கண்ணப்பன் தன் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். யமதர்மன் மீண்டும் மீண்டும் தர்மத்தில் இருந்தும் தவறிக் கொண்டிருக்கின்றாரே. என் செய்வேன்? ஒரே வீட்டில் இரு கணவர்கள் ஒரு மனைவியா? அங்கு ஏதேனும் தவறு நேர்ந்து விட்டால் அதற்கு நான் அல்லவோ பொறுப்பு. கிங்கரர்களே உடனடியாக பூலோகம் சென்று அந்த மார்க்கெட்டை நீங்க அழைத்து வாருங்கள். அவன் வர மறுத்தால் தூக்கி வாருங்கள். கமான் குவிக். அனுசியா அனுசியா எங்க தொலைஞ்சி போயிட்டாவ? அனுசியா பத்தக்கடை தானங்க இருக்கேன். ஏன் இப்படி காட்டு கதல் கத்துறீங்க? ஏண்டி ஒருத்தன் ஊருக்கு போயிட்டு போக முடியாத திரும்பி வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன்னு கேக்குறத விட்டுட்டு காட்டு கத்தலா கத்துறேன்னு சொல்ல தெரியுத கழுத? அது சரி. ஏதாவது ஒரு தடவை பஸ் கிடைக்காம திரும்பி வந்தா அதிசயப்பட்டு கேட்கலாம். நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதையே கேக்குறதுக்கு நான் ஒண்ணு கிராக் இல்ல. என்னடி சொல்ற? நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நான் திரும்பி வரேனா? என்ன சொல்ற? சரி சரி தலைவலிக்குது உள்ள போய் ஒரு டம்ளர் காபி கொண்டா போ. அது சரி. இந்த ரேஞ்சில காபி சாப்பிட்டா திறந்திருக்கிற பேங்கா பார்த்து கொள்ளையடிக்க வேண்டியதுதான். ஆனா வேணா அப்புறம் யாராவது பூக்காரி பார்த்து சாட்சி சொல்லிடுவாங்க. இதோட மூணு கப் காபி சாப்பிட்டாச்சு. நான் மூணு கப் காபி சாப்பிட்டேனா? ஆமா. சரி சரி உனக்கு என்ன கோவனு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ அந்த பொட்டியை உள்ள கொண்டு வச்சுட்டு லுங்கி எடுத்துட்டு வா. அடடே பெட்டி கடிச்சிருச்சா? என்னடி உளற? என்ன உளற நீ? கண்ணப்பா கண்ணப்பா வாங்கடி அடி வாங்க வாங்க. ஜெயராம ஜோசியர விசாரிச்சா? எதுக்கு? தொலைஞ்சு போன பெட்டி கிடைச்சிருமா? உனக்கு கொஞ்சம் பேட் டைமா? இந்த சனீஸ்வரன் சுத்தினா எல்லாம் சரியா போயிடும்ட்டாரு. மாமா பெட்டி கிடைச்சிருச்சு. ஐயோ கிருஷ்ணா என்னடா இது? கிருஷ்ணன் கோயில் பக்கத்துல உங்க காலேஜ் பிரின்சிபால பார்த்தேன். கண்ணப்பம் போன குதிரை வண்டி கொடை சாஞ்சி போச்சு, பெட்டி தொலைஞ்சு போச்சு, சகுனம் சரியில்லாம் திரும்பி வந்துட்டான். எப்படி? என்ன டாடி என்ன உளறீங்க? குதிரை வண்டி கொடை சாஞ்சிதா? ஆல் இண்டியா பஸ் ஸ்ட்ரைக். ஒரு பஸ் கூட கிளம்பல, அதான் நான் திரும்பி வந்துட்டேன். ஆல் இண்டியா பஸ் ஸ்ட்ரைக்கா? ஏண்டா கொஞ்ச நேரம் முன்னாடி நீ தானே சொன்ன நீ போன குதிரை வண்டி கொடை சாஞ்சி போச்சு, பெட்டி தொலைஞ்சு போச்சு, சகுனம் சரியில்லாம் திரும்பி வந்துட்டான். இப்ப வந்து ஆல் இண்டியா பஸ் ஸ்ட்ரைக்ன்ற? கொஞ்ச நேரம் முன்னாடி குதிரை வண்டி கொடை சாஞ்சதுன்னு நான் சொன்னேனா? ஆமா. என்ன டாடி என்ன உளறீங்க? இவன் என்னடானா நான் மூணு டம்ளர் காபி சாப்பிட்டேங்கடா. விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? நாங்க எங்க விளையாடுறோம்? ஆமா போகும்போது பேண்ட் ஷர்ட்ல போனீங்க, இப்ப வேஸ்ட் ஜிப்பால வந்திருக்கீங்களே. பேண்ட் கீழ்ச்சி கட்டி வந்திருக்கேன் போடி போங்க டாடி. என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும்? ஒரு காபிக்கு வழிய காணும். மார்க்கண்டேன் மார்க்கண்டேன் மார்க்கி. எங்க வந்த எங்க வந்த போ பேசாம. அனுசியா வீட்டுல இருக்காங்களா? ஆமா. தூமகேது என்ன பீமகேது? நமது கண்ணப்பன் மிகவும் டென்ஷனில் இருக்கிறான். அவனுக்கு நம்மை காட்டுவோம்.
இவன் மிகவும் திமிர் பிடித்தவன். உன்னை எங்கள் பிரபு அழைத்து வர சொன்னார். அது யார்? அது உங்க பிரபு? எங்கள் யமதர்மனை பார்த்தா யார் அவன் என்று கேட்டா. என்னடா அது பெரிய ரோதனையா போச்சு. இப்ப குதிரை வண்டிக்காரன் போய் யமதர்மன் வந்துட்டானா? என்னடா வேஷம் அது? தலையில இது கொம்பு கிம்பு. எங்கயாவது போங்கடா, டிராமா காம்படிஷன் நடிக்க போங்கடா, நாலு காசு கிடைக்கணும். போங்கடா, போக்கத்தை பொறுக்கி பொசங்களா. எங்கள் உண்மையான கொம்பையும் முடியும் பார்த்தா கிண்டல் செய்கிறாய். தூமக்கேது, இவனது நம்ம கொம்புகளால் முட்டியே அழுத்திச் செல்வோம் வா. யோ, யாரியா நீங்க? என்ன எங்கயா அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? மேக மேகமா போகுதே எங்க வா நண்பனே, வா. இது யாரு பார்க்கி? நமது திட்டத்தில் ஒரு சிறு தவறு நேர்ந்து விட்டது. கண்ணப்பன் பயணம் செய்ய விருந்த பஸ் மதுரை பஸ் ஸ்டாண்டை விட்டு கிளம்பி வழியிலே ராலிபலை அருகே கவிழப் போகிறது. அந்த விபத்திலே அவன் கூடாக இறக்கப் போகிறான். அந்த இடத்தில் அவன் வீட்டுக்கு செல்லலாம் என்று நாம் இட்டிருந்த திட்டம் தவிடுபொடியாகி விட்டது. ஆல் இந்தியா பஸ் ட்ரெயின், சோ ஆக்சிடென்ட் ஆகவில்லை. காட் ப்ரோபோசஸ், மேன் டிஸ்போசஸ். என்னையா சொல்ற நீ? மார்க்கண்டேயா, மார்க்கண்டேயா. கண்ணப்பரும் தன் வீட்டிற்கு செல்கிறான். ஒரே வீட்டில் ஒரே உருவம் கொண்ட இருவர் இருந்தால் அங்கு குழப்பம் பல ஏற்படும் அல்லவா? ஆகவே நீ இன்னும் சிறிது காலம் யமலோகத்திலே தங்கி இருக்கலாம். பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உன்னை நான் பூலோகத்திற்கு அனுப்புகிறேன். யோ, நான் தாயா கண்ணப்பன்? நீ கண்ணப்பனா? ஆமாயா. எப்படி கூறுவாய்? ஐயோ, சின்ன வயசுல நான் எங்கேயாவது எக்ஸிபிஷன்ல தொலைஞ்சு போயிடும். எங்க அப்பா முதுகுல பச்சை குத்தி இருக்காரு பார். நீ கண்ணப்பன் தான். மடையர்களே, மறுமுறை தவறுத்து விட்டீர்களே. யம தர்மன் மீண்டும் மீண்டும் தர்மத்திலிருந்து தவறி கொண்டிருக்கின்றானே. ஈஷா, நான் என் செய்வேன்? மகாபிரபு, மகாபிரபு, மகாபிரபு. இவன் தான் என்ன கூட்டு வந்தான். பரமசிவன் ரவுண்ட்ஸ்க்கு வருகிறார். பரமசிவனா? வாழ்க தர்மம். தர்மம் வாழ்க. யமதர்மா, உனது லோகத்தில் இருந்து வரும் அதர்ம வாடை மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. என்னால் கைலாயத்தில் அமரவே முடியவில்லை. சம்போ சங்கரா, அது பற்றி நான் தங்களிடம் கூற விரும்புவது என்னவென்றால், இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட். அரகர சங்கர சிவ சிவ சங்கர, அரகர சங்கர சிவ சிவ சங்கர, அரகர சங்கர. தன்யே நானின் மாநிலனே, இந்தா மாம்பழம். நான் மாம்பழம் கேட்கவே இல்லையே உங்களை. இது இந்த விநாயகன் செய்த வழக்கம். ஓ, அண்ணனும் தம்பியும் அன்று போட்ட போட்டியில் இன்று அம்மை யார் வளம் வந்தாலும் ஒரு பழம் கொடுப்பது வழக்கமாகிவிட்டது. பழம் பெற்று விட்டாய் அல்லவா? இன்று முதல் நீ பழம் பெறும் நடிகன் என்று அழைக்கப்படுவாய். அரகர சங்கர சிவ சிவ சங்கர. எவ்வளவு முறை சுற்றினாலும் ஒரு மாம்பழம் தான். ஐயோ, நான் உங்களை சுத்தி வருது மாம்பழத்துக்கு இல்லீங்க. என்ன நடந்ததுன்னு நானே உங்ககிட்ட சொல்றேன். எனது ஞானதிஷ்டியின் மூலம் அனைத்தையும் அறிவேன். விசாரிங்க, ரொம்ப ஊழல் பண்ணிருக்காங்க. பயங்கரமான ஊழல் ஆளுங்க தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கினே சும்மா இருக்கீங்களாக்கும். என்னோட தாத்தா ஒருத்தர் சின்ன வயசுல மாம்பழம் சாப்பிடணுங்கிற ஆசையில சாப்பிடாத செத்துட்டாராம். இதை பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். கண்ணப்பா, மாம்பழத்தை வீணாக்கி விடாதே. ஒரு பழம் 3 ரூபாய் விற்கிறது. அப்படியா? பார்வதி ஏதோ பேரம் பேசி 1.5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாள். ஓஹோ, 1.5 ரூபாய்க்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கு. கண்ணப்பா, இது ஆஃப் சீசன். அப்படிங்களா தாத்தா? யமதர்மா, ஏன் நடந்ததை பற்றி என்னிடம் முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை? சுவாமி, தங்கள் நெற்றி கண்ணை கண்டு பயந்துதான் நான் கூறவில்லை. இந்திரன் ஏற்கனவே முடிவு செய்து விட்டான் உன் மீது என்கொயரி கமிஷன் வைக்க வேண்டும் என்று. என் மீது என்கொயரி கமிஷனா? என்ன குற்றம் செய்தேன் கொற்றவனே? உனது லோகத்தில் இருந்து சுமார் 5000 பீப்பாய்கள் சமமானம் கடத்தி உள்ளாய். அதை குறித்து விசாரிக்கலாம். ஏற்கனவே ஒரு கமிஷனை இங்கு நியமித்து விட்டேன். எங்கள் கமிஷன் இருக்கும் பொழுது இந்த கமிஷன் செல்லாது. சுவாமி, இது சித்திரகுப்தர் செய்த தவறல்லவா? என் மீது பழியா? அவன் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். என்ன குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தீர்கள்? குற்றங்கள் தீர்ப்பளித்த பிறகுதான் சொல்லப்படும். ஐயனே, இந்த வினோத வழக்கிலே தாங்கள் என்ன தீர்ப்புத்தால் வழங்குவீர்களோ? ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். சுவாமி, மார்க்கண்டை நான் மீண்டும் இங்கு அழைத்து வந்து விட்டால் என்னை விட்டுவிடுவீர்கள் அல்லவா? கவலை கொள்ளாதே. நானோ அல்லது இந்திரனோ நினைத்தால் கமிஷன், இல்லாவிட்டால் இல்லை. நீ சென்று மார்க்கண்டையனை இங்கு அழைத்து வா. மார்க்கண்டையின் சாவித்திரி அழைத்துக் கொண்டு பன்னாரியம்மன் கோயிலுக்கு சென்றிருக்கிறான் திருமணம் புரிந்து கொள்ள. அதற்கு முன் பாவம் கண்ணப்பனை அவன் வீட்டில் விட்டுவிடு. வேறு மடையர்களை அனுப்பாதே, நீயே போ. சரி. விநாயகா, முழுவத கடவுளே, நான் வந்த காரியம் மட்டும் வெற்றிகரமாக அமைந்து விட்டால் உனக்கு 108 தேங்காய்கள் உடைக்கின்றேன் அப்பா. அதுவரையில் உன் தந்தையிடம் கூறி என் மீது ஆக்ஷன் ஏதும் எடுக்காமல் பார்த்துக் கொள்ளப்பா. அது மார்க்கண்டையின் தாலிகட்ட வழிகிறான். அதற்குடன் பாசக்கயிற்று நான் வீசிவிடுகிறேன்.
என்னையா நீ திருப்பி திருப்பி என்னையே இழுக்கிற? மார்க்கண்டையா, நீ என்ன எனக்கு மட்டும் தான் யமனா? மரியாதையாக வா, இது பாச கயிறு, மணல் கயிறு அல்ல. இட் இஸ் எ ஸ்மால் அட்ஜஸ்ட்மென்ட். வாட்? உன்னை உடனடியாக எவ்வளவு மலைத்து வர வேண்டும் என்பது பரமேஸ்வரன் கட்டளை. என்ன புராணமே மாறுது, நீங்க போவேணா? உன் பேச்சை மீறி நான் போயிடுவேன் சாவி. யோ, நான் வரமாட்டேன், இந்த கையை தந்து போ. மார்க்கண்டையா, மரியாதையாக வந்துவிடு, நீ வர மறுத்தால் உன் உயிரை எடுப்பேன். நிறுத்து, அதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. பெண்ணே, நீ யார்? நான் அவர் தாலி கட்டின பொண்டாட்டி. நான் இருக்கிற வரைக்கும் வேற யாரும் அவர் உயிரை எடுக்க முடியாது. ஆமா, இவளே எடுத்துருவா. நீ இவரது தாலி கட்டிய மனைவியோ? அல்ல அல்ல, இவன் உன் கழுத்திலே தாலி கட்டும் முன்னே என் பாச கயிறை நான் வீசி விட்டேன். இவ்வளவு பெரியவரா இருக்க இப்படி போய் சொல்றிய? முதல்ல தாலி, அதுக்கப்புறமா தான் பாச கயிறு. முதலில் பாச கயிறு. இல்ல தாலி, கயிறு. தாலி. தாலியா கயிறா? சும்மா இருங்க, தாலி தான். சரி, என்ன பெட்டு? ஒரு குடுவை சோமபானம். சோமபானம் பெட்டா? ஒன் ஃபுல் விஸ்கி. ஓ, ஒரு நிமிஷம் இப்படியே இருங்க. யோ போட்டோகிராஃபர், ஏயா இப்ப எடுத்த போட்டோ பிரிண்ட் எப்பயா வரும்? ரெடியா இருக்கு. அப்படியா? ஓ, போலராய்டு பிரிண்டா? யமதேவா, இந்த அருங்கள் பிரிண்ட். ஐயோ, போட்டோ ஃபினிஷில் நான் தோற்று விட்டேனா? அண்ணா ஆக்சன் ரீப்ளேல அவுட் ஆயிட்டாரு. ஐயோ, பெரியவரே வந்ததான் வந்தீங்க, ஒருவே சாப்பிட்டு போங்க. வந்த வேலை முடியாமல் யமதர்மன் திரும்ப மாட்டான். மார்க்கண்டையா, மரியாதையாக வந்து விடு என்னுடன். ஐயோ, காது. நாராயணன், நாராயணன். யமதேவா, முதலில் அவன் மீது இருக்கும் கையை எடு. எடுக்க மறுத்தால் காது கையோடு வந்துடும். யமதேவா, நீ உன் மீது இருக்கும் சாபம் தெரியாமல் விளையாடுகிறாய். ஐயலே, என் மீது சாபமா? என்ன சாபம் அது? ஆம், நீ சிறுவனாக இருக்கும் பொழுது தும்பூர் முனிவர் நின்றபடியே தவம் செய்து கொண்டிருந்தார். நீ விளையாட்டாக அவர் காதில் நிறைய பூமாலையை சுற்றி விட்டாய். அதனால் அவர் தவம் கலைந்து உனக்கு ஒரு சாபம் கொடுத்தார். என்ன சாபம் கொடுத்தார் தும்பூர் முனிவருக்கு? பூமாலையிலும் கூட எவன் மீது கை வைத்தாலும் உன் தலை சுக்காயிரமாக வெடித்து விடும் என்று. அதென்ன சுக்கு ஆயிரம்? வழக்கமாக சுக்கு நூறு என்றுதான் சபிப்பார்கள். ஆனால் தும்பூர்வின் கோபம் 10 மடங்கு அதிகம். ஓஹோ, 100 × 10? ஆமா, இந்த சாபம் பத்தி நாங்க படிச்சதே இல்லையே. இந்த சாபம் மாத்திரம் பூலோகத்துல தெரிஞ்சிருந்தது. தும்புருவின் கோபம் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு டிராமா வந்திருக்கும். ஐயோ நாரதரே, கிளைமேக்ஸ் காட்சியிலே சாபத்தை பற்றி கூறி என்னை பயமுறுத்து விட்டீர்களே. பரமசிவன் நாளை தாங்கள் அறியாததோ? மார்க்கண்டேயனை அழைத்து வர சொன்னாரே, நான் என்னதான் செய்வேன்? கெஞ்சி கேள், வந்தால் அழைத்து செல். ஜகா வாங்கிடு. சாவித்ரி பெண்ணே, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக் கொள்கின்றேன் அம்மா. மார்க்கண்டேயனை, உன் கணவரை என்னோடு அனுப்பி விடுவாய். அவரை பிரிஞ்ச என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. அம்மா, நெஞ்ச தொட்டுட்டுமா? அவளை பிரிய மனவில்லை என்றால் நீயும் அவனோடு வரலாம். உங்கள் ஹனிமூனை நிஜ மூனிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். 3 பேரில் வச்சுப்பிய? ஐயோ வேண்டாம், நீ அவரை மட்டும் கூட்டிட்டு போ. அடி பாவி, கட்சி மாறிட்டியடி. மிக்க நன்றி பெண்ணே, மங்களம் உண்டாகட்டும். ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். வரமா? ஏற்கனவே ஒருமுறை யமதர்மன் சாவித்திரியிடம் ஒரு வரவை வரம் கொடுத்து ஏமாந்தது போதும், மறுமுறை வரம் அளிக்க மாட்டேன். யமதர்மா, விசாரணை, கமிஷன், கமிஷன், கமிஷன். சரி சரி, தென்னாடுடைய சிவனே, ஏனப்பா என்னை பிளாக்மெயில் செய்கிறாய்? தென்னாடுனாலே எல்லாரும் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, என்ன பண்ண சொல்றீங்க? சரி பெண்ணே சாவித்ரி, வரமளிக்கிறேன். ஆனால் உன் கணவரின் உயிரை தவிர வேறு எந்த வரம் வேண்டுமானால் கேள், தருகிறேன். எங்க கழுத்துல இருக்கிற பூமாலை வாடுற வரைக்கும் நீங்க ஒரு உயிரை எடுக்க கூடாது. பாவம் புதுமல தம்பதிகள், சிறிது நேரம் இல்வாழ்வை ரசியுங்கள், காத்திருக்கிறேன். யமா, வாடும் வரை காத்திரு. வாழ்க தர்மம். தர்மம் வாழ்க. என்ன யம தர்மா, வந்த வேலை தானே மறந்து எனது தேவியின் கோயிலில் சதிராடி கொண்டிருக்கிறாயே, ஏனப்பா? வருங்கள் நிலகண்டரே, வந்த வேலையை முடிக்காமல் இருப்பானா யமதர்மன்? மார்க்கண்டேயனை மனைவி சாவித்திரி என ஒரு வரம் கேட்டிருக்கிறாள். மாலை வாடும் வரை நான் மார்க்கண்டேயனை மன்னிக்க வேண்டுமாம். அடிக்கும் மணலிலே அரை மணி அளவில் அடங்கிவிடும் அந்த ஆரம். எப்படி ஆனாவுக்கு ஆனா? ஏமாந்து விட்டாயே யமதர்மா. ஏனாவுக்கு ஏனா? இவைகள் பூ மாலைகள் அல்ல, பிளாஸ்டிக் மாலைகள். காதி கிராஃப்டில் வாங்கியவை. விலை 9 ரூபாய் 60 காசு, வரிகள் தனி. அப்படியா? நான் தொத்து விட்டேனா? எனக்கு தோல்வியா முனிவரே? ஆமாம் யமதர்மா, புராண காலத்தில் சாவித்திரியும் மார்க்கண்டேயனும் உன்னை தனித்தனியே வென்றார்கள். இன்று கூட்டணியில் வென்று விட்டார்கள். வாங்க, நம்ம சாமி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். எல்லா சாமிகளும் இருக்காங்க, சாமிகளே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலி பவ. மாம்பழம் இல்லை மானிடனே. பரவாயில்ல, நாங்க தேங்காய் வச்சிருக்கோம், கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, தேங்காய் வாங்கிக்கங்க. மிஸ்டர் மார்க்கண்டேயன், வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னங்க மிஸ்ஸஸ் அனுசியா, எப்படி இருக்கீங்க? எங்க உங்க புருஷன் கண்ணப்பன்? என்ன மாதிரி இருப்பார்? எங்க அவரு? குதிரை வண்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. என்னங்க அவர் குதிரையோட போய் பேசிட்டு இருக்காரு? பரமேஸ்வரா. என்ன யமதர்மா? எனக்கு தாங்கள் ஒரு வரம் அளிக்க வேண்டும்.
என்னையும் எங்கள் யமலோகவாசிகளையும் இவ்வளவு குழப்பத்திற்குள்ளாக்கிய மார்க்கண்டேயன் கண்ணப்பன் இருவரையுமே இதே இடத்தில் ஒன்று சேர காண வேண்டுகிறேன். அதுக்கு அவர் என்னங்க, நான் கூப்பிடுறேங்க. கண்ணப்பா நீங்க வாங்க, நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பாக்கணுமா? வாங்க வாங்கடா, வா வா வாங்க. கண்ணப்பா அங்கே நில். மார்க்கண்டையா, அவனை அங்கேயே விட்டு விடு. என்னங்க இது, இவ்வளவு தூரம் வந்துட்டாரு சுவாமி? கண்ணப்பன் இவ்வளவு தூரம் வந்து விட்டான், அவனும் இங்கு வரட்டுமே, அனைவரும் கண்டு கழிக்கலாமே. யமதர்மா, இது என்ன சினிமாவா? ட்ரிக் ஷாட் எல்லாம் காண்பிக்க? நியாயமான பேச்சு. நாடகத்தில் வரும் இரட்டை வேடங்களை ஒன்றாக காட்ட முடியாது, டூப்பும் போட முடியாது. மேலுலகம் செல்லலாம் வா. அதற்கு முன் பெண்ணே, நீ உன்னுடைய வாக்கு சாதுரியத்தால் யமனே வென்று விட்டாய். அதனால் இன்று முதல் நீ சாதாரண சாவித்திரி இல்லை, மசாலா சாவித்திரி, மரோ சாவித்திரி. அதுக்கு பதிலா இவதான்டா சாவித்திரி, அப்படி வைங்க தூளா இருக்கும். நீங்கள் பல்லாண்டு வாழ்க தேவர்களே, பூமாறி பொழியுங்கள், வாழ்க வளர்க. शतमानं भवति शतायो पुरुषस्तेन्द्रिया आयुष्येवेन्द्रिये प्रतितिष्ठति।